கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளையை தேவன் நமக்கு தந்ததினால் நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். Our Lord has given us this blessed morning, therefore we are dutiful in order to be thankful to our Lord. அனேக ஜப விண்ணப்பங்கள் நம்முடைய மத்தியிலே உண்டு. There are many prayer requests amidst us. ஒவ்வொன்றாய் சொல்ல வாய்ப்புகள் இல்லை. There is no chance to mention one by one. அவர்கள் எழுதும்பொழுதே அவர்களுடைய விண்ணப்பங்களை கத்தர் அறிந்திருக்கிறார். When they write itself, our Lord knows their request. உன்னுடைய வாயில் சொல் பிறவாததற்கு முன்னே நானதை அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். Our Lord has said, even before a word is uttered out of your mouth, I know that. அப்படியானால் இந்த ஜப விண்ணப்பங்களில் உள்ள ஒவ்வொரு விண்ணப்பங்களும் தேவனுக்கு தெரியும். If so, all these petitions are known by our God. கத்தர் அவைகளுக்கு அப்படியே ஆமென்றும் ஆமேனென்றும் பதிலளிக்க வேண்டும். Our Lord should really answer them as it is, as yea and amen. சபையினுடைய ஜபம் என்பது ஒரு விலையேறப்பெற்ற ஒரு அனுபவம் உள்ளது. The prayer of the congregation is really a precious one. ஒரு சபை சரியாக ஜபிக்குமானால் அப்போஸ்தலர்கள் கூட விடுவிக்கப்படுவார்கள். When the congregation, the church prays properly, even the apostles will be delivered. வல்லமை வாய்ந்தவர்கள் கூட கட்டப்பட்டிருந்தால் சபை ஜபிக்கும்பொழுது விடுதலை கிடைக்கும். Even when the mighty are bound, when the church prays, surely there would be a deliverance. அப்போஸ்தலர் பனிரண்டாம் அதிகாரத்திலே நாம் இதை பார்க்க இயலும். We read in Acts 12 chapter verse 5. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is said there? சபையார் ஊக்கமாய் ஜபித்தார்கள், கத்தர் பேதுருவை வெளியே கொண்டு வருகிறார். The church prayed fervently, our Lord brought Peter out. அதே போல லூக்காவில் சொல்லியிருக்கிறது. Like manner in Luke also it is mentioned. ஜனங்கள் வெளியே ஜபம் பண்ணிக்கொண்டிருந்தார்கள். The people were praying outside. கத்தரோ அங்கே சகரியாவோடு இடைபட ஆரம்பித்தார். Our Lord started to intervene with Zachariah. எத்தனையோ வருஷங்கள் குழந்தையில்லாத அந்த ஆசாரியனோடு கத்தர் பேச ஆரம்பித்தார். Our Lord started to speak to that priest who was childless for many years. ஜனங்களுடைய ஒருமித்த ஜபம் ஒரு பெரிய அசைவை உண்டு பண்ணும். That united prayer did cause a great shaking. உலகத்தையே அசைக்கும் தேவனுடைய கரத்தை ஜபம் அசைக்கிறது. We find that prayer really moves the mighty arm of God that shakes the world. எல்லாரும் ஒருவிசை கண்களை மூடி இந்த ஜப விண்ணப்பங்களில் யார் யார் என்னென்ன எதிர்பார்ப்போடு எழுதியிருக்கிறார்களோ அவைகளுக்கெல்லாம் தெய்வம் நிறைவான பதிலை கட்டளையிட முடியாய். ஒருவிசை எல்லாரும் கண்களை மூடி போராடி ஜபம் பண்ணுவோம். Let us all close our eyes and strive in prayer that our God should really answer whatever petition, the supplication they have written in. அற்புதத்தை நிகழ்த்த முடியாய். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு ஜபத்தை ஏறெடுங்கள். All of you lift up your hands and open a prayer for the miracle. ரபக்கரபலாஷனம் திருமிகரபக்கதுனம் ரபக்கரபலாகதிதானியாரபான நம்முடைய வல்லமை விளங்க முடியாய் ஜெபிக்கிறோம். நம்முடைய வல்லமை விளங்க முடியாய் ஜெபிக்கிறோம். நம்முடைய வல்லமை விளங்க முடியாய் ஜெபிக்கிறோம். நம்முடைய நாமம் உயர்த்தப்படும் முடியாய் ஜெபிக்கிறோம். அற்புதங்களை செய்ய முடியாய். வார்த்தையை அனுப்பும், கரத்தை நீட்டும். கத்தர் அப்படி செய்ய போற அப்படின்னால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Our Lord is going to do so, therefore let's all praise him. மறுபடியும் உங்களை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைத்ததுக்காக கர்த்தருக்குள் நான் நன்றி செலுத்துகிறேன். I am thankful to the Lord also for I've got another chance in order to meet you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:24 ஒரு விசை வாசிப்போம். Let's read Matthew 6:24. இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. No man can serve two masters, for either he will hate the one and love the other, or else he will hold to the one or despise the other. He cannot serve God and mammon. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இந்த வேத வசனத்தை கொண்டு கர்த்தர் தம்முடைய ஜனத்தோடு இந்த காலை வேளையிலே இடைபடும்படியாக வாஞ்சிக்கிறார். Our Lord desires in order to intervene with his people this morning through this word of God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு திருவார்த்தை. This is the holy word which was uttered by our Lord Jesus Christ. இரண்டு எஜமான்களுக்கு உங்களால் ஊழியம் செய்ய கூடாது. You cannot serve two masters. ஒருவேளை அப்படி ஒருவன் செய்ய முயற்சித்தால்,
even if a man takes the effort to do so. ஒருவனை ஒரு சூனலையில் பகைக்கவேண்டிதுருக்கும், ஒருவனை ஒரு சூனலையிலே சினேகிக்கவேண்டிதுருக்கும். There would be a possibility for him to hate one man in a situation and to love the man in another situation. ஒரு சூனலையில் ஒருவனை பற்றிக்கொள்ளவேண்டிதுருக்கும், ஒரு சூனலையில் மற்றவனை அசட்டை பண்ணவேண்டிதாயிருக்கும். There will also be a possibility in order to get on to that man, hold on to that man, the other situation to despise him. அந்த இரண்டு எஜமானைக் குறித்தும் அங்கே சொல்லியிருக்கிறது, ஒன்று தேவன், மற்றொன்று உலகப்பொருள். Two things are mentioned here, one is God, the other one is mammon or the worldly goods. தேவனுக்கும் உலகப்பொருளுக்கும் உங்களால் ஊழியம் செய்யக்கூடாது. He cannot serve God and mammon. வேத வசனங்களைப் பார்க்கும்பொழுது ஆண்டவர் நம்முடைய எஜமான் என்று வேதம் சொல்லுகிறது. When we see the word of God, the scripture calls our God as the master. மல்கியாவிலே நாம் வாசிக்க முடியும். We can read that in Malachi. நான் எஜமானானால் என்னுடைய எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று மல்கியா 1:6 கேட்கிறார். He asks in Malachi 1:6, if I am God, then where is the fear towards me? இன்றைக்கு எஜமானைக் குறித்த ஒரு சரியான அறிவு தேவனுடைய ஜனங்களுக்குள் இல்லை. Today, the people of God do not have a proper knowledge concerning the master. உலகத்திலே மிருகங்களுக்கு கூட எஜமானை அறியக்கூடிய அறிவு இருக்கிறதாக ஏசாயா 1:3 திருக்கதரிசி பேசுகிறான். In Isaiah 1st chapter, the prophet speaks that the animals have a knowledge concerning the master. ஏசாயா 1:3 நாம் பார்க்கும்பொழுது மாடு தன் எஜமானை அறிகிறது. When we read Isaiah 1st chapter verse 3, we find that the ox also knows his master. கழுதை தன் ஆண்டவனின் முன்னனையை அறிகிறது. The ass also knows his master's whip. ஆனால் என் ஜனமோ என்னை அறியாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள். But my people doth not know me and do not consider to set. இதிலிருந்து தேவனுடைய ஜனத்திற்கு தேவன்தான் எஜமான். From this we come to know that our God alone is the master. பிரியமானவர்களே, நாம் யாருக்கு இந்த நாட்களில் ஊழியம் செய்கிறோம்? Dearly beloved, whom do we serve these days? தேவனுடைய ஜனங்களுடைய இரட்டைத் தன்மையை நான் உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். I desire to share with you the double mindedness or such a kind of an attitude of the people of God. இன்றைக்கு தேவனுடைய ஜனங்களில் அநேகர் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்கிறார்கள். Today we find many people of God, they serve two masters. நீங்கள் இரண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்யும்பொழுது, ஒன்று நீங்கள் தேவனை அசட்டை பண்ண வேண்டும், இல்லாவிட்டால் நீங்கள் உலகத்தை அசட்டை பண்ண வேண்டும். When you serve two masters, either you have to despise God or you have to despise the world. உலகப் பொருளுக்கு நீங்கள் ஊழியம் செய்கிறீர்களா, இல்லாவிட்டால் தேவனுக்கு ஊழியம் செய்கிறீர்களா? Are you serving mammon, that is the worldly goods, or are you serving God? நான் உங்களுக்கு முன்பாக 6-7 வசனங்களை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். I want to present 7 verses before you. அதற்கு பின்பு நம்முடைய நிலவரம் என்ன என்பதை நாம் சிந்தித்து சீர்தூக்கி பார்க்கலாம். After that we can consider how is our state and we can also rectify. இது யாருக்கோ பண்ணப்படுகிற பிரசங்கம் அல்ல, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வருகிற தேவனுடைய வார்த்தை. This is not a sermon just made for somebody, but this is the word of God that comes from him to every individual. நம்மில் அநேகர் நாம் சரியான பாதையில் போகிறோம் என்று நம்மை நாமே நிதானித்துக் கொள்ளுகிறோம். Many of us we judge and we think that we are going in the right path. ஆனால் நம்மில் அநேகர் நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளுகிறோம் என்பதுதான் உண்மை. But the fact is that many of us deceive ourselves. இன்றைக்கு அநேகருக்கு தாங்கள் இரண்டு எஜமான்களுக்கு வேலை செய்கிறோம் என்பதை அவர்களால் புரிந்துகொள்ள முடியவில்லை. Today many people are not able to understand that they are serving two masters. இன்றைக்கு உலகிலே ஒரே ஆள் பல இடங்களிலே வேலை செய்கிறார்கள். Today we find that one person working in various places in the world. சில இடங்களிலே full time worker ஆக இருப்பார்கள், சில இடங்களிலே part time worker ஆக இருப்பார்கள். In some places they are the full time workers, some places part time workers. ஊழியத்திலே கூட full time ministry, part time ministry னு ரெண்டா பிரித்து வைத்திருக்கிறார்கள். Even the ministry also is divided into two, full time ministry and part time ministry. இப்படி எல்லாம் பல விதங்களிலே ஜனங்கள் பிரித்து செயல்படுகிறதை நாம் பூமியிலே பார்க்க இயலும். Like manner we also find on the earth how people divide, subdivide and do things. ஆனால் இன்றைக்கு நாம் யாருக்கு ஊழியம் செய்கிறோம்? But today whom are we serving doing the ministry? நீங்கள் அதை சரியான விதத்திலே நிதானித்து பார்க்க வேண்டிய நேரம் இதுதான். This is the time, right time, where you have to really examine yourself. நீங்கள் உலகப் பொருளுக்கு ஊழியம் செய்தால் உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று யாக்கோபு 4:4 நாம் பார்க்க முடியும். If you serve mammon, the love of the world is enmity with God, which we read in James 4:4. ஆதி காலங்களில் உள்ள பிரசங்கங்கள் காரசாரமாக இருந்தது. The sermon in the past
had been really very hot and saying. யாக்கோபு 4:4லே விசுவாசிகளே விசுவாசிகளே என்று சொல்லாமல் விபசாரரே விபசாரிகளே என்று பேசக்கூடிய அளவிலே அவர் பிரசங்கத்தை உச்சரித்தார். In James 4:4, he just made the sermon not addressing as believer believer but he just addressed as oh adulterer adulterous woman. ஏன் அப்படிப்பட்ட ஒரு வித்யாசமான வார்த்தை யாக்கோபு உச்சரிகிறார். Why does James pronounce such a kind of a different word? அவர்கள் தேவனுக்கு ஊலியம் செய்கிறேன் என்று சொன்னார்கள் ஆனால் உலக ஸ்நேகம் அவர்களுக்குள் நிறைந்து காணப்பட்டது. They say that they do serve God but we find that the love of the world was filled in them. நீங்கள் யாரை ஸ்நேகிக்கிறீர்களோ அவர்களுக்கு அதிகமாக ஊலியம் செய்கிறீர்கள். Whom you love more, you really serve them more. யாரை பற்றிக்கொள்கிறீர்களோ அவர்களுக்கு அதிகமாய் நீங்கள் ஊலியம் செய்கிறீர்கள். Whom you get hold on to, you are really serving them more. நீங்கள் யாரை பற்றிக்கொள்கிறீர்கள். Whom do you get hold on to? நீங்கள் யாரை அதிகமாய் நேசிக்கிறீர்கள். Whom do you love more? இன்றைக்கு அனேகருக்கு இந்த பாதியில வந்த பின்பும் உலகை அவர்களுக்கு விட முடியவில்லை. Today many people in spite of coming into this path also they are not able to give up the world. பெந்தேகோஸ்தே மார்க்கம் என்பது உலகத்தை சிலுவையிலே அறைகிற மார்க்கம். The Pentecostal religion is a religion that crucifies the world on the cross. கிருஷ்டுவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதின் ஆசை ஈச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். They that are of Christ have crucified the flesh and the lust thereof on the cross. நீங்கள் இன்றைக்கு ஒரு சிலர் நல்ல விதத்தில் ஊலியம் செய்யும்படியாக வாஞ்சிக்கிறார்கள். Today some of them really desire to do the ministry well. ஆனால் செயல் என்று வரும்பொழுது அவர்கள் சரியான ஊலியம் செய்கிறதில்லை. But when it comes to the practical side they are not able to do the ministry well. இதுக்கு பவுல் தன்னையே ஒரு உதாரணமாக சொல்லுகிறார். Paul quotes himself as an example. தன்னுடைய நிலவரமே அப்படித்தான் இருந்ததாக அவர் ஒத்துக்கொள்கிறார். He also accepts his own state was like that. ஒரு கட்டத்தில் அவர் சொல்லுகிறார் நான் இரண்டு ஜமானுக்கு ஊலியம் செய்கிறேன் என்கிற ஒரு அறிக்கையை வித்தியாசமாக வெளிப்படுத்துகிறார். In a particular situation he just reveals makes a confession in a different way that he was serving two masters. ரோமர் 7:25 நீங்கள் வாசித்தால் அவருடைய இரண்டு தன்மைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. When you read Romans 7:25 we read his double attitude there. நம்முடைய கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊலியம் செய்கிறேன். I thank God through Jesus Christ our Lord. So then with the mind I myself serve the law of God but with the flesh the law of sin. பைபிள் இருக்கவங்கலாம் இந்த வசனத்தை பாருங்கள். All those who have this Bible, read the verse. ஒரு அப்போஸ்தலனுடைய அறிக்கை. A confession of an apostle. மனதில் நான் நியாயப்பிரமாணத்துக்கு ஊலியம் செய்கிறேன். That is, I do, that is the law of sin with the flesh in the mind. ஆனால் மாம்சத்தினாலேயோ நான் பாவ பிரமாணத்துக்கு ஊலியம் செய்கிறேன். In the mind I serve the law of God but with the flesh the law of sin he says. இரண்டு எஜமானுக்கு ஊலியம் செய்தா இதுதான் முடிவு காணப்படும். If one serves two masters this will be the ultimate result. ஒரு இடத்துல தலைய காட்டுவீங்க இன்னொரு இடத்துல வாலை காட்டுவீங்க. In one place you'll show the head the other place you'll show your tail. இப்படிதான் அநேக பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்கள் வாழ்கிறார்கள். This is how many Pentecostal Christians live. ஆனபடினால் தான் நம்மை குறித்து மற்றவர்கள் குறை சாட்டுகிறார்கள். குற்றம் சாட்டுகிறார்கள். The other people also accuse us. இங்கே அவர் சொல்லுகிறார் நான் மனதிலே ஒரு நல்ல ஊழியம் செய்கிறேன். Here he says in the mind I do a good ministry and serve God. கர்த்தருக்காக பாடுபட வேண்டும். I have to suffer for the Lord. ஜீவனை கொடுக்க வேண்டும். I have to lay down my life. முயற்சி எடுத்து ஊழியம் செய்ய வேண்டும். I have to take a lot of efforts and do the ministry. இரவும் பகலும் நம்முடைய மனதிலே ஒரு நல்ல ஊழியம் செய்யக்கூடிய ஒரு சிந்தை இருக்கிறது. Day and night we have a good thought in our mind about serving the Lord. காலையில் எழும்ப வேண்டும். Morning I should get up. 4 மணிக்கு ஜெபிக்க வேண்டும். 4 o'clock I should pray. முழங்காலில் நின்று வேதம் படிக்க வேண்டும். I have to be on my knees and read the word of God. இத்தனை அதிகாரம் வாசித்து விட வேண்டும். I should read so many chapters. இத்தனை விசை உபவாசம் எடுக்க வேண்டும். I have to fast so many times. ஏதாவது ஒரு ஆத்துமாவுக்கு ஒரு நாளில் சுவிசேஷம் சொல்லிவிட வேண்டும். I should preach the gospel to one soul at least per day. கர்த்தருக்கு முன்பாக உத்தமர்களாய் வாழ வேண்டும். We should live upright before our God. இப்படி எல்லாம் எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு பிரசங்கத்தை கேட்கும்போது அந்தந்த பிரசங்கத்துக்கு கேட்கிற விதத்தில் தங்களை சமர்ப்பிக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறது. Like manner all the children of God have such an experience of surrendering themselves when they hear the message that is according to the sermon. மனதில் அவர்களுக்கு உண்மையாகவே அந்த சிந்தை உண்டாகி விடுகிறது. Truly there is such a kind of a thought in their mind. ஆராதனை முடிந்து போன பின்பு After the worship is over, சூழ்நிலைகள் மாறும்பொழுது When the situations change, பலவீனங்கள் வரும்பொழுது When weaknesses come, வீட்டில் உள்ள சூழ்நிலைகள் மாறும்பொழுது When the situations at home change, பிரயாணங்களிலே In the journey, தொழில் ஸ்தலங்களிலே In the place of work, ஆபீஸ்ல கம்பெனிலே இப்படி பல இடங்களுக்கு போகும்பொழுது நாம் மாம்சத்திலேயோ
வேகப்படுகிறோம், அதேரியப்படுகிறோம், நாம் கோபப்படுகிறோம், தூங்கி விடுகிறோம், அசட்டையாக இருந்து விடுகிறோம். இப்படியாக மாம்சத்திலே பாவத்துக்கு தாம் ஊழியம் செய்து விடுகிறோம். In that is the office or in the company, wherever they go, that is they really fall asleep, they despise, they are in a state of sackless, they also get angry, irritated. இது உண்மைன்னு சொல்றவங்க மட்டும் கை வைத்துங்க. Those who say that this is true, you can lift up your hand. First pointலே நீங்க எல்லாரும் நாக்கோட் ஆயிட்டீங்க. And all of you have just knocked out in the very first point. ஒரே இதிலே நீங்க எல்லாருமே ஃபெயில் ஆயிட்டீங்க. Now all of you have really failed in the first point. நான் உங்களை குற்றம் சொல்றதுக்காக தேவனுடைய வசனத்தை எடுத்து உபயோகிக்கிறது இல்லை. I don't use the word of God in order to find faults with you. இன்றைய கிறிஸ்தவ உலகிலே ஒரு மனிதன் ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்பதில் பிசாசு கவனமாக இருக்கிறான். The devil is really watchful about a man serving two masters in the Christian world today. ஒரு குடிகாரனுடைய நிலவரத்தை தான் நம்முடைய நிலவரம். And the state of a drunkard is our state. நைட்ல சொல்லுவான், நாளையில இருந்து குடிக்க மாட்டேன்னு சொல்லுவான். Night he will say, from tomorrow onwards I will not drink. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அவன் குடிச்சிட்டு வந்து உட்கார்ந்து போராடிட்டு இருப்பான். The next day you can see that he is drunk and he is striving. யார் மனைவி தலையிலயோ யார் தலையில சத்தியம் பண்ண சொன்னா கூட பண்ணிடுவான். And even if you ask him to swear on the wife's head, he will be ready to do it. அடுத்த நாள் பார்த்தா கரெக்டா வருவான், அதே இடத்துல குடிச்சு தான் வந்து நிப்பான். Next day he'll come at the same place, he will drink and come. அவனுக்கு ஆசை இருக்கு. He has got a desire. விடுதலை பெறணும்னு ஆசை இருக்கு. He has a desire to get the deliverance. அவன ஓவர்டேக் பண்ற ஒரு சக்தி அவனோடு போராடுது. But this kind of a power in order to overcome, that நன்மை is செய்ய என்னிடத்தில் விருப்பம் உண்டு, ஆனா நன்மை என்னிடத்தில் இல்லை. I desire to do good, but there is no good in me. இதை ஜெயிக்கிறது எப்படி? How to overcome this? ரோமர் 8:2 அழகாக சொல்லி இருக்கிறது, கிறிஸ்துவினுடைய ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளில் நின்று என்னை விடுதலை ஆக்கிற்றே. In Romans 8 chapter verse 2 it is said beautifully, for the law of the spirit of life in Christ Jesus hath made me free from the law of sin and death. உலகத்தை நாம் சிநேகிக்க ஆரம்பிக்கும் பொழுதெல்லாம் நாம் தேவனை பகைக்கிறோம். When we start to love the world, we start to hate God. இயேசுவை நேசிக்கும் பொழுதெல்லாம் உலகம் நம்மை பகைக்கிறது. When we love our Jesus, the world hates us. நான் திரும்பவும் சொல்லுகிறேன். I repeated. இயேசுவை நேசிக்கும் பொழுது இல்லாவிட்டால் உலகம் உங்களை பகைக்க ஆரம்பித்து விடும். When we love our Jesus, the world will start to hate you. எப்பொழுதெல்லாம் நீங்க உலகத்துக்கு பின்னால போறீங்களோ அப்பொழுதெல்லாம் தேவனுக்கு பகைங்கர்களாக நாம் மாறுகிறோம். Whenever you really go behind God, then we become really haters, that is of the world. நீங்களே உங்களை நீங்களே பரிசோதித்து பாருங்க. You can just examine, test yourself and see. நான் ஆரம்பத்திலிருந்து இந்த கூட்டங்களில் சொல்லி வருகிறேன், நீங்கள் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பாராதீர்கள், வசனத்தோடு ஒப்பிட்டு மாத்திரம் பாருங்க. Right from the beginning of the meetings I've been telling you, don't compare yourself with the others, compare yourself with the word of God and see. மனதில் நாம் எப்படியெல்லாம் இருக்கிறது நல்லது. How all it is to be good in our mind. ஒரு ஏழை பெரிய அரசனாக மாறும்படியாக கனவு கண்டுகொள்ளலாம். We find that a poor man can dream that he is going to become really a crorepati. அப்துல் கலாம் சொல்லுகிறார், கனவு காணுங்கள் என்று சொல்லுகிறார். அப்துல் கலாம் says, see dreams. கனவு கண்டா மட்டும் போதாது, அந்த லட்சியத்துக்காக உன்னுடைய நேரத்தையும் உன்னுடைய உயிரையும் உன்னுடைய ஜீவனையும் நீ பணையம் வைத்து முன்னேற வேண்டும். It doesn't suffice if you just have a dream, but in order to achieve that goal you have to lay down your life, you have to also take a lot of efforts and do things. ஆராய்ச்சி 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 என்று சொல்லி அவன் அப்படியே அந்த அப்துல் கலாம் போய் வாழ்வு உலக ஆசை இச்சை எல்லாவற்றையும் துப்புரவாக தூக்கி போட்டு விட்டு முன்னேறி போய்விட்டார். Research, 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 this was that in the life of அப்துல் கலாம். Therefore he just cast out the world, love of the world, lust, everything. ஒன்றை நீ பலிபீடத்தில் வைக்கும் பொழுதுதான் இன்னொன்றை நீ பெற்றுக்கொள்ள முடியும். Only when you lay one thing on the altar you can receive the other. பாவத்தை பலிபீடத்தில் வைத்தாதான் நீ பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும். Only when you lay sin on the altar you can receive holiness. பரிசுத்தத்தை நீ விடும் பொழுது பாவத்தை நீ பற்றிக்கொள்ள முடியும். When you give up holiness you will get hold on to this sin. இன்னைக்கு அநேகர் தேவன் வெறுக்கிறதெல்லாம் இவர்கள் வெறுப்பதில்லை, தேவன் நேசிக்கிறதெல்லாம் இவர்கள் நேசிக்கிறது இல்லை. Today we find that what all God loves these people don't love, what all God hates they don't hate. ரெபேக்காளும் ஒரு அருமையான ஜோடி. Isaac and Rebecca was really a good couple. தேவன் இணைத்தது ஒரு அருமையான ஒரு அனுபவம். And that is a good experience of God uniting them. ஆனால் ரெண்டு பேர்ல கேரக்டரிலும் பயங்கரமான வித்தியாசங்கள் இருந்தது. But we find so many contrary things in both their tracks. ரெபேக்காளை கேட்டால் யாக்கோபுனா உயிரை விட்டு விடுவாள். But Rebecca means Jacob even is prepared to lay down his life. கேட்டால் ஏசானா அவன் உயிரை விட்டு விடுவான். And Isaac means even Esau, that is he is prepared to lay down. ஆனால் இந்த ரெண்டு பேரையும் நிறுத்தி தேவனுக்கு முன்பாக நிறுத்தி பார்த்தால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை நேசித்தேன். But when you present both these people before God, our Lord says,
I did love Jacob, I hated Esau. தேவன் வெறுத்தது ஈசாக்குக்கு வெறுக்க முடியல. What God hated, Isaac was not able to hate. ஆனா தேவன் வெறுக்கிறது ரெபெக்காலால வெறுக்க முடிந்தது. What God hated, Rebecca was able to hate it. தேவன் நேசித்தது ஈசாக்கால நேசிக்க முடியல. What God loved, Isaac was not able to love. ஆனா தேவன் நேசித்தது ரெபெக்காவால நேசிக்க முடிந்தது. But what God loved, Rebecca was able to love that. வேத வசனங்கள் எவ்வளவோ நமக்கு கருத்தாளமிக்கதான உபதேசங்களை போதிக்கும்பொழுது நாம் தேவன் நேசிக்கிறது என்ன, தேவன் வெறுக்கிறது என்ன என்பதை இன்னும் இத்தனை வருடத்தில் பகுத்தறியாமல் இருப்பது நம்முடைய குறைபாடு. And it is our shortcoming and our fault that in spite of the doctrines being taught diligently, we are not able to really discern what is loved by him, what is hated by him. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த நாட்களிலே தேவனோடு உள்ள ஒரு தொடர்பை நீங்கள் புதிப்பித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். It is essential that these days, every day, that is every one of you, you should renew your fellowship with our Lord. மனதிலே ஊழியம் செய்தால் நமக்கு பிரதிபலன் கிடைக்காது. If you do the ministry, serve God in your mind, we will not get the reward. மாம்சத்திலே ஊழியம் செய்தால் நமக்கு பிரதிபலன் உண்டு. Only when we serve God in the flesh, we have got a reward. ஒருத்த மனசிலேயே ஊழியம் செஞ்சிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? If a man keeps on serving God in the mind, what is the use? ஆயிரம் பேரை சந்திக்க வேண்டும். He has to meet thousands of people. ஆயிரம் பேரை நான் ரட்சிப்புகள் கொண்டு வர வேண்டும். He has to bring thousands into the salvation. நல்லது. It's good. அதற்காக நீ என்ன எஃபோர்ட் எடுத்தன்கிறது நீ உன்னுடைய நீ ஒரு அட்டவணை போட்டு பார். But you just lay out an index and see what all efforts have you taken for that. நாம ஒரு சண்டே ஸ்கூல் ஊழியம் செய்ய மாட்டோம். We won't do a Sunday school ministry. வெளி ஊழியம் செய்ய மாட்டோம். We don't do the ministry that is outside. ஒண்ணுமே செய்யாம நம்ம விதைக்காமலே அறுக்கணும்னு பார்க்கறோம். அது எவ்வளவு மோசமான ஒரு சோம்பேறியினுடைய ஆசை. We don't do anything without even sowing, we want to reap it. What a kind of a desire of the lazy, lethargic man. மனதுல மட்டும் ஒருத்த சிந்திச்சிட்டே இருந்தானா அவன் மனநிலை நோயாளி. If a man keeps on thinking, we find that he is really mentally affected. இன்னைக்கு अनेகர் அப்படி தான் இருக்கிறார்கள். That's how people are. Many are like that today. மனதில் அவர்கள் பெரிய கோடி சொல்லலாம் நினைத்துக் கொள்வார்கள். And people just think they are millionaires in their mind. அப்படி நினைத்து ஒரு சில அப்படி தான் பைபிள்ல எல்லாம் இருக்கு. ஒன்றுமே இல்லாதிருந்தாலும் எல்லாம் உள்ளது போல உள்ளவர்களும் உண்டு. எல்லாம் வைத்துக்கொண்டு ஒன்றுமில்லாதவன் போல போகிறவனும் உண்டுன்னு பைபிள் சொல்லுகிறது. The Bible says that there are people who don't have anything but they think that they've got everything. There are people who have got everything but they just go in away as though they have nothing. ரஷ்யா அதிபர் புதின் ஒரு நாள் ஒரு மெண்டல் ஹாஸ்பிடலுக்கு போனாராம். We find that the Russian president, he went to a mental hospital one day. அங்க எல்லாம் மனநிலை பாதிக்கப்பட்டவங்கலாம் சுத்திட்டே இருந்தாங்க. There you find all the mentally retarded people. அந்த புரோகிராம் முடிஞ்ச உடனே இவங்க அவர் உள்ள போய் அப்படி பாத்துக்கிட்டே வந்தாராம். And afterwards he went visiting them. ஒருத்தன் திடீர்னு வந்தானா. One person came suddenly. நீ யாருன்னு கேட்டானா. Who are you? நீ என்னையே தெரியலையான்னு இவர் சொன்னாராம். He asked, don't you know me? இல்ல யாருன்னு சொல்லு அப்படினானு. He just said, you tell me. நான் தான் ரஷ்யன் பிரசிடென்ட் புதின் அப்படினு சொன்னாராம். He said that I am Putin, that is the Russian president. உடனே அவன் சொன்னா நான் சத்தமா சொல்லாத நான் ஏற்கனவே நான் தான் புதின் சொல்லிட்டேன் என்னை கொண்டு இங்க வச்சு அடைச்சிட்டாங்க நீ இப்ப சத்தமா சொன்னீனா உன்னையும் அடைச்சிருவாங்கன்னு சொன்னான். Then he said, don't ever say this loudly because already I told this name Putin and I have been arrested. If you say, they are going to also arrest you. இவன் மனசுலயே புதினாக தன்னை கற்பனை பண்ணி மெண்டலாயி ஹாஸ்பிடல்ல இருக்கிறான். He just imagined himself in his mind to be this Putin and finally he landed in the mental hospital. மனதில் நீ என்ன நினைக்கிறாயோ அதை மாம்சத்தில் நீ நிறைவேற்ற பழக பயிற்சி எடுத்து தேவனுடைய பாதத்தில் முழங்கால் போட்டு நீ அந்த ஊழியத்தை செய்தால் தான் உனக்கு பிரதிபலன். What you think in your mind, in order to put it into practice, in order to be trained in that, when you just kneel down at the feet of our God and do that ministry, only then you will get a reward. ஜெயம் என்பது ஒரு வெறித்தனமான ஒரு ஸ்போர்ட்டிவ் மைண்ட்ல உண்டாகிற ஒரு சக்தி. அது This victory is a power that happens in a sportive mind. உனக்கு ஒரு போர்க்குணம் இருக்கணும் ஜெயிக்கணும்னு சொல்லி. That is, you should have a real goal to achieve, that is victory. அந்த ஃபயரிங்ல ஒரு இடத்த ஒரு இலக்கை காட்டி சுட சொல்லும் முடியாக பயிற்சி கொடுத்து கொண்டிருந்தார்கள். They gave a training in this firing. They showed a particular spot and you have to really fire. அந்த பயிற்சியாளர் கூப்பிட்டு அந்த மரத்துல அந்த இலைகளுக்கு நடுவுல ஒரு கிளி மாதிரி உன்னை நிப்பாட்டி வச்சிருக்கோம் பாத்தியா அது தெரியுதான்னு கேட்டாங்க. ஆமா எல்லாம் மரம் தெரியுதா தெரியுது, இலை தெரியுதா தெரியுது, கிளி தெரியுதா கிளி தெரியுது, சுடுன்னு சொல்லுவாங்க. அவன் எங்கேயோ சுட்டுருவான். The trainer showed him a tree and he asked, do you see the tree? He said yes. Do you see the leaf? He said yes. Do you see a parrot amongst the leaves? He said yes. And he asked him to fire the shot, but he just fired the shot elsewhere. எல்லாரும் லக்க தவறி விட்டாங்க. They just missed the goal. ஒருத்தனை கூப்பிட்டு வந்து நிப்பாட்டாங்க. Then they brought another man. பயிற்சியாளர் சொன்னார், மரம் தெரிகிறதா? The trainer asked, can you see the tree? தெரியல.
No, I'm not able to see. Hey, marame thirliyaa unakku? Oh, you're not able to see the tree itself. Thiriyavaila. No, I'm not able to see. Yelagalaavudhu thiriyada par, nalaparunar. See well, are you able to see the leaves at least? Yelayin thirlasa. No, I'm not able to see the leaves also, sir. Sightle edhavu kolar bolirukku, marame thirlangra, ivulubriya maran thirlangra, yelaye thirlangra, apni unakku enna than thiriyana, andha kili mattundan sir, enakku thiriyadun. Then, he thought some eyesight problem he has, he's not able to see such a big tree, he's not able to see the leaves. He is able to see only the parrot over there. Avanukka andha targetthan kanla thiriyana, avan than jayipan. Because the one who sees a target, only he will get the victory. Onakkadu jayikkanungra oru virithanamana oru tanmayai abishayathil nee pettukondal than nee jayipai, mattabadi jayikkanun jayikkanun chumma kaitattitupo ponnina, oru kalathil jayichavana pathi nee kaitattuvathavara, onne pathi jayichitani yarun kaitattamata. And only when you just have such a kind of a zeal, fervent zeal in order to get the victory, you will achieve your target. If you just simply just tap your hand, clap your hands and see, nobody is going to appreciate you, you're not going to get the victory also. Namapilligale pathi yen va mark korayindavuttadu? When we ask our children why your marks are low. Enga classla ellarume 28 than eduthukkansol. And all in my class have scored only 28. Adhal 40 veru first classla pass aayirukkara, centum odichirukkara, adhu ivan sindhila varadu, taan kuda ullavan list than ivanukku first thiriyam, enna ivan thothavan, thothavan list than ivan kaila irukkum. 40 have scored first class and so many, they have got even good high marks, but he will not get have that list, only his list, that is along with him only, those have got less marks he'll quote. Arambagala uuliyam paulukku ipidi thani irundhadu. And in the beginning of Paul's ministry, he had such a sight. Maamsathil thochukondee irundhar, paava pramanathukku uuliyam seethukondee vandhar. He was serving the law of sin, he was really defeated in the flesh. Anal kattar avaray abishayathinal jayangundavanaaga maathinar. But by the anointing, our Lord made him as the overcomer. Indriki ungalukulay, indha irundhi ejamman tanmayai ningal veliyay konduvaravendam. Today you have to bring out this attitude of serving two masters. Mundaya kalangalile gramangalda rendai, rettai tumblarun soliruva, adavudhu oru jadiki oru tumblar kodupanga, innor jadiki innor tumblar kodupanga. That is, in the past, there was a practice in the villages, they used to call it as a twin tumbler, one tumbler for one caste, the other tumbler for a different caste. Innakkungudu chela edangala irukkaraadaaga Tamil Nadu cholukkarar. They say in Tamil Nadu, still this practice prevails in some areas. Innakkun namakkulandhu rendu tanmai irukkada. Today do we have this double attitude? Naam yappudi yarukku uuliyam seegaram? Whom do we serve? Devanukaga uuliyam seethal yavlu seethirukkara. And if you have served the God, how much have you done? Ulakathukaga nee uuliyam seethal, adhal enna saadithuvittai? Had you served the world, what have you achieved? Indriki ningal ungalukulay, ningal rendu ejamman tanmayai ningal neekivittu, oray ejamanukaga ningal nirkavendiyadu avasiam. It is essential that today you have to put away serving double masters and today you have to serve only our God. Indriki ningal oru sariyana mudivedukkavendiyay kaalam idudan. This is the right time for you to take a right decision. Ettena varsham unne rendu saktigal poradikondee irukkum? How many years two powers will be struggling and striving? Rendu saktigal poranna on nelavaram yappudi irukkun paray? When two powers start struggling, then how will be your state? Unmayagave paythikarunne nelavarnada. Truly you will be like a madman. Ninga Tamil Nadu oru bookla padichirukkalam. You would have read in a book in Tamil Nadu. Kilpakathal narandha oru sambhavam. An incident that happened in Kilpak. Oru nurse poyi, oru moonu kaidi, adavudhu manalile padikappattam moonu vera adakkappattam roomla poyi treatment kodukka pogirar. A nurse went inside a room where there were three mentally retarded patients. Ava kattik kondu veliyay oodi vandhuvittar. And she just shouted and came out of the room. Ella doctors oodi untanga. All the doctors came running. Vandu patha. When they saw. Andha moonu verla oru unakku kanney illa, rendu kanu veliyay thongiyadu. And one out of those three patients, the two eyes were just hanging down. Matta rendu oru moolele nikkara. And the other two were standing on the corner. Enna narandhichin kattanga? They asked what happened? Oruthan chonnai enakku onnume thiriyadinta. One man said, I don't know anything. Innoruthan kattaa? The other one when you asked. Avan kanna pudungu pudungu nee, yan kaadula oru satthan gattichu poi pudingidai, illa enna tappun kattaa? There was a voice ringing in my ears, go and pluck out his eyes, I did it, what's wrong? Avanukku enna satthan kettadu, onakkadu kaadula enna satthan kettadu ninga parangala. And you just see what voice you're able to hear in your ears. Ennudi aadugal en satthathukku sevikudukkum. My sheep hear my voice. Ungalukku enna satthan kettadu nuparanga. And just see what voice you hear. Andhavudhey satthan kettaa nee kaalile magane elumbunga, innor satthan kettichina, ini remba tireda irukkara, weeka irukkara, onakkadu mudiyadu, innor often oru kalichelumna onnum paavang kadayadu, ipidi solon, idhu enna satthan, ippa ungalukku innake kaalile kettadu nuparanga. When you hear the voice, oh my son, arise, get up, it is the voice of a God. Contrary to that, oh you don't get up today, you're just weak, you're quite tired, there's nothing wrong, when you get up half an hour late, what voice is that, you yourself know. Indriki rendu satthan kettukittai irukke. Today two voices are heard. Illa innake enakku kettu devasathathukku kilpunijan cholranga, onga kayale vaiti kaalile thudithavargal karangale verthi oru alleluia solunga papo. Those who say that you heard the voice of God, got up in the morning and praised God, you can lift up your hand and say hallelujah.
Hallelujah. Hallelujah, la, countable da. Ennikikku ullavargale. Only countable. Appa innor aalukku innor mathavangalukku enna sathangadiche. Dave, the others, what voice did you hear? Ela periya beauty innor third oru group irukku, sattamay endha sattamum kaakkaradhella. The beauty is another group, the third group, they don't hear any voice at all. Avangalukku endha sattamum kaakkada. They won't hear any voice. Adu kattar elupuradhella, pisas elupuradhella, pisas vandha avan touch pandradhella, enna avan elumamata. Devan elumbiye elumbalana, ivan enga elumapara, vidu. God doesn't wake him up, the devil also doesn't, because when God wakes him up itself, he doesn't get up, so the devil will not touch him. Ni devanudaiya pillayanaal, unni devan nichayamai elupuvarindri Esaya tirkadarisi chollukkara. If you are the child of God, surely a God will wake you up, says the prophet Isaiah. Teliva chollukkara, kaalay doorum avar ennai elupugira. Every morning he waketh me, it is said very clearly. Esaya 54, ninga vittla poi padithukollunga. You can go home and read Isaiah 54. Indike nammil ethanai vere kattar elupugira, andha sattam kettukkara. Today, how many of us are really wakened by a God? How many of us are able to hear the voice of a God? Ilavatal elupavay engra innor anniyasattathai ethanai vere valkaila kaalay doorum kettukondurukkireerak. How many of you hear the voice every morning, do not get up? Ningale ungalai ningale nidhanithu parunga. You just examine yourselves. Ni devanukku uuliyam seegiraya, ulagapurulukku uuliyam seegiraya. Are you serving God or are you serving mammon? Ni yaarai pagikirai, yaarai snehikirai. Whom do you hate, whom do you love? Yaarai pattikolukirai, yaarai asattai pannukirai. Whom are you clinging on to, whom are you despising? Ulagam unnai pagikirada, ulagam unnai neesikirada. Is the world hating you or is the world loving you? Esu chunnan, naan ulagathan alla, anabinal ulagam ennai pagikirathu. Ah, Jesus said, I am not of the world, therefore the world hateth me. Ningalum ulagathar alla, anabinal ulagam ungalayum pagikirathu. Ye are also not of the world, therefore the world hateth you. Irandam rajaakkal, 5th chapter. In Second Kings, 5th chapter. Anga naagamanudaiya sarithram solapadurukkara. Naaman's history is recorded. Avan oru Syria desathan. He belongs to the land of Syria. Avanukku kustarogam padipayarpattirundadu. He was affected with leprosy. Ethanayo varudangal avan kustarogiyaga irundhan. For many years, he was a leper. Anal avan oru barakkaramasali, anabinal avanay andha postinglarundhu, andha rajaaval neekamudiyavellai, enandal avanudaiya udavi, avanudaiya butti yukti ellam naattukku teveipattadu. As he was a mighty man of valor, the king really could not remove him out of the host, because they needed his wisdom, his skill, his understanding. Anal oru siru pennin mulamaga oru suvisesham avanukku kadaitadu. But through a small girl, we find he got the gospel. Enudaiya ejamman anga isravelukku ponaal, kattar avanay gunamakkuvar, tirkadarisi oruthar mulamai sugam kadaikkumendu oru pen chonnal. We find that the girl said that if my master goes to Israel, he will be healed by a prophet who is there. Avan porapputtu varugiraan. He started. Avan oru vikragaraadhanaykaran. He was an idolater. Inge vandhabodhu avanukku sugam kadaikkirathu. When he came here, he gets the healing. Pudiyarpattu satyathinbadi avan yordanil mulugavadu nyanasanathukka adayalam. According to the New Testament truth, he immersing in River Jordan signifies water baptism. Appudi vandhabodhu avanukku modalaavudhu kilpadiya manadillai, irandaavudhu avan kilpadiindu vittan. When he came, first he did not have a mind to obey, but later he obeyed. Ippoludhu avanukku sugam kadaitu vittadu. Now he got the healing. Avan thirumbugiraan. He returned. Ippoludhu avanukkula oru kelvi. Now a question arose in him. Kattar sugam koduthu vittar. God has healed me. Ippan namay yaara vanangiradu. Whom do I worship? Enandha avanukkun oru sela moraygal irukkara. Because he had certain methodology. Enandhal andha postingla irundha, avan nichayamai sela kaariyengalai chenchaaganu. Because had he remained in that post, he has to do certain things. 18th chapter, avan kekkaran tirkadarisite, ore oru kaariyate kattar enakku mannikka vendam. In the 18th verse, he asks, one thing God should forgive me. Adi enna? What is that? En aandavan panindukolla, Rimmon kovilukkul pravesikumbodhu, naanum avan kudai ulle chellavendu, vikragakoyilukkul chellavendumae. When my Lord enters into the Rimmon temple to worship, I should also go with him. Pogurudhu matramalla, anga naan paniyamum vendum. Not only going, they also should bow down. Idhe naan enna seegiradhin solra. What do I do, he asked. Innike anegar ippidithan rendu manadhalai irukkara. Like manna, many people are double minded today. Avanukku vera vali illa, tirkadarisi chunnan, sari ni ippodiki peacefula poyala puvidu poicharen chunnan. He had no other go, the prophet said, at the moment you just go home peacefully. Kattar panindukolla pinbu, vikragathile saranadayalama. After worshipping the Lord God, can he surrender to the idol? Anegar kattar bhoomiila nyayindhirtadu ninga parkalam.
And you can see a God judging many people on the earth. Anegar thangaludaya sthanathirukaga vikrathathirukku poivudukkara. Many people go to the idols for their position. Ningal namudaya kangalukku munbagave sila nyayathirupugalai parkala. You can see certain judgment just before our eyes. Andhra mudalmandri OSRI kurithi ningal keliyappadirupiyaga. You would have heard about this YSR in this family. Samibathala avar helicopter accident la chethadala ungalukku thiriyum, arasiyal maathangal ungalukku thiriyum. And you know all the political change, the sweep of change, what all happened. Anal avar prasid, avar anga chief ministera irundhabadinala, tirupadila avar vandu oru andha thiruvala annake avar sila kaariyengal sumakkano sumandhar. As he was a chief minister, he had to come to Tirupadi and he also had to carry certain things, he did do that. Enna nandhadu? What happened? Devan adai yethukollamudiyamal avar nyayindirukkararundha naan solukkara. I will say a Lord was not able to accept that and he judged him. Avar oru kristavan. He is a Christian. Avade marumagan oru famous preacher. And his daughter-in-law is a very famous preacher. Avade marumagan. My son-in-law is a very famous preacher. Oru vallamayana devanudaya manidhan. A powerful man of God. Anal ipa postinga takkavikrathukka avar rimmonla tirupadila thookinaru, kattar avare thookinar. He carried it in Tirupadi in order to retain his post, our God carried him off. Ennudaya magimie naan vikrathathukku kodain. I will not give my glory to the idol, said our Lord. Yesun solitthu peragu nee adutha naamathukuda ucharikakudanda Bible solukkara. The Bible says, after saying Jesus, you should never even pronounce the name of other so-called gods. Ivan angiye permission kakkara, naan anga poyillama, irundukillamaan solra. He just asked for permission, can I go there, can I bow down there? Oru sagodharan familyode ennadathil vandhar. A brother came along with his family to me. Bayangara pisasu poratamarukkun sonnara. And he said terribly, the power of the devil is driving. Nee abishayakam bettavanaache, enna ipidi chinnapillamari pesuran sonnara. Then I asked him, you are anointed, how do you speak like a little child? Illa enakkulay vandhrum bole thiridhu, andha poratam apidi irukkun sonnara. I think the conflict is so much, I fear whether it will come into me itself. Sari, sari va jaavum mandran sonnara. I said, come, I'll pray for you. Vandu jebikaramitha. He came and I started to pray. Andha avi pesaramithu vittadu. That spirit started to speak. Naan chonnay, ivan kristavanaache, onni vaningirukkamataan enna kettan. I said, he is a Christian, he would not have worshipped you. Vanangala othukolra. He didn't worship, I accept. Anal yen koyilukku vandha, avan ammaudaya conditionala, vandha, ullavaramattan, vasala varana, avladuora vandha podo, enakku urime kadachirumillaya. He came, did not come inside the temple, but he just came because of his mother's condition, that is enough, if he gets that is enough, he just stayed outside the temple. Naan chonnay, nee poi oru munnara okkar. Then I said, go and sit down for an hour. Mulangal podu. Be on your knees. Jaavum. Pray. Ponnadu tappunne manipu oru munnaran kail. And also ask for pardon, one hour, that what you did is wrong, going to the temple. Kattattirundhu yarakkam kadacha, onakku vidudala kadakum, poi okkaran. If you get the mercy of a God, you'll get the deliverance. Oru one hour ukkandha aludha. One hour, he sat and he wept. Naan vera sannidhila, ullapona, andha edathukku ponnadhe thavara andavare. And he said, oh Lord, it's such a big fault that I went to that place itself. Oru munnaran kalichu oru abishayam kadachadu, adavod andha avi odiyapoyichu. After an hour, he got an anointing and that evil spirit just flew. Andavare kekkara, irandu nenivugalal, yen kundi kundi narakkariyaga. How long shall he halt between two opinions, asked our Lord. Kattar devamanaal, kattarai pinbattu. And if the Lord is God, follow him. Pahal devamanaal, pahalai pinbattu. If Baal is God, follow him. Onnurajakkal, padinettamadigaram, 21avasanathila, namidhey parkamudiyum. First Kings 18:21, we read it. Onakkay indha markathila pudipillana, ninga vandu brojanam kadayadu. If you don't have a hold in this religion, there is no use in you coming here. Rachipula nichayillana, brojanam kadayadu. If you don't have an assurance in salvation, there is no use. Viswasaathila urudhiyillana, brojanam kadayadu. If you have no firmness in faith, there is no use. Nee indha sabayila oru thekkumaramanikkunam, thavara murungamaramanikke kudadu. You should just not be like a drumstick tree in this church. Evalavu kaathu adikido, avalavu kavalavu thekkumaram asayum, tarai pilakkum, vera innos stronga vidum. You should be a teak wood tree there in this church, how much ever the wind blows, the roots will become firm, embedded and will become so strong. Kaathu adikkaradhyum, poyalgalayum, adu tanakku sadhagamakikondu, tanai urudipodithukolukkara. We find the teak makes an advantage of the wind and the tempest and it makes itself firm. Porattangalai nam kandu pinvanga kudadu, odindu vilundu vidakudadu. We should never at all go aside or backslide looking at the conflict. Ivan solran, rimmon koyilukkala nam pohanu, anga paniyavendu, anga rajaavukku kailaavu kudukkano, enna seyrathu, naan yanasana eduthitennen solra. He says, oh, I've taken water baptism, I have to go to the rimmon temple, I have to give a helping hand to the king, I have to bow down and worship.
திருச்சியில ஒரு சகோதரன் ஊழியத்தில் இருக்கிறார். Our brother is there in the ministry in Trichy. அவர் இந்த மார்க்கத்தில வந்த புதிதில. In the beginning when he came to this religion. அவனை அவங்க அப்பா வந்து தன்னுடைய குலதெய்வத்திட்ட கொண்டு வந்து அந்த ஆவியை வந்து ஏற்றிருந்தும் முயற்சி எடுத்தார். His father took a lot of efforts to bring him before their family God and also make that spirit to infuse in him. அந்த கோயில் திருவிழாக்கு எல்லாரையும் ரெடி பண்ணி இவனை நான் கூட்டு வந்துறேன். எப்படியாவது உடுக்கு இடுக்கலாம் அடிச்சு அவனுக்குள்ள இந்த ஆவியை ஏற்றிருந்தோம். இவன் தான் கடைசி வரைக்கும் நம்ம குடும்பத்துல அந்த தெய்வத்தை ஆராதிக்கிறவனா இருக்கணும்னு முயற்சி எடுத்தார். He made ready everybody there for that function and he said that I will bring him, make that spirit to infuse in him. He must be the person who worships this God for a law forever. இவன் வரவே மாட்டேன் சொல்லிட்டான். He refused to come. ரொம்ப நிர்பந்தம். And a terrible condition where he was pressurized. அவன் அங்க இருந்த பாஸ்டர்ட்ட போய் கேட்டான், இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, என்னைய கூப்பிடுறாங்க, நான் வர மாட்டேன் சொல்லிட்டேன். Immediately went and told the pastor, such a kind of a pressurization for me, but I refused to come there, he said. அந்த பாஸ்டர் திடீர்னு என்ன சொல்லிவிட்டாரு, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தாரு. That pastor suddenly said, oh, you have to obey your parents. இவனுக்கு ஒண்ணும் முடியல. Nothing was really possible for him. போக வேண்டாம்னு இவன் பிளான் பண்ணியிருந்தா அவர் சொல்றாரு, பெற்றோருக்கு கீழ்ப்படி, நீ போய் விடு, கர்த்தர் ஏதாவது செய்வார்னார். He planned not to go but the pastor said you obey your parents or go God will do something there for you. இவன் போய் அங்க சேர்ந்த உடனே அவங்க பெரியப்பா பஸ் விட்டு இறங்கன உடனே இவன் பெடரிய பிடிச்சிட்டார். ஓடி போயிடுவான் சொல்லி. When he went there his uncle came and he just caught him by his neck because he would run off. அங்க சாமி உச்ச கட்டத்துல இருக்கறாரு. And there that idol was in the climax. வந்தவன் போனவனுக்கெல்லாம் குறி சொல்லிட்டு இருக்கு. And all those who came and went there it was fortune telling. இப்போ அப்பா அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் மொத்தமா இவனை கழுத்து பிடிச்சு இழுத்து கொண்டு போய் அது முன்னால நிப்பாட்டிட்டாங்க. Now the father brother uncle everybody made him to stand before the idol. Full swingல அங்க அடிக்குறாங்க. And they were just beating in the full swing. இவன் போன உடனே அது ஆஃப் ஆயிடுச்சு. And when he went there it was just off. இவன் குட்டி பையன். He is just a small lad. இவன் ஸ்தோத்திரம் தான் பண்றான், உள்ளுக்குள்ள அபிஷேகத்துல நிரம்புறான். And he was praising God, he was filled with the anointing inwardly. பட் ஒண்ணு அவனை அவங்களை எதிர்த்து இவனால ஒண்ணு செய்ய முடியல. But he was not able to really oppose them and do anything. இவன் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கான், அசுத்தாவிய கட்டிட்டே இருக்கான். He was just praising God and binding the evil spirit. இவன் போன உடனே அதுக்கு வந்து சுத்தமா ஃபியூஸ் போயிடுச்சு. And when he went there that so called idol that was really switched off. ஃபுல் ஸ்விங்ல தட்டறான், அடிக்குறான். And he was just shouting and they were really beating in a full swing. இவங்க அப்பா அவன கொண்டு போய் அவன அந்த சாமிக்கு முன்னால நிப்பாட்டார். His father went and presented him before that idol. என் பிள்ளை என்னைக்கு பலிபீடத்துல வைக்கிறேன். I keep my child on the altar. வா இவனுக்குள்ளே வா. Come into him. என் சந்ததியை உனக்காக வைத்துக்கொள். And you keep my seat for him. அதான் பேசவே மாட்டேங்குதே. That is not talking. அது வரைக்கும் வந்தவன் போனவனுக்கெல்லாம் என்னெல்லாமோ சொல்லிட்டு இருந்தது, இப்ப அமைதியாயி அந்த சாமி அடி ஆஃப் ஆயிட்டாரு, அப்படியே டயர்ட் ஆகி உட்காந்துட்டான். எல்லாரும் சொன்னாங்க, ஆடு உள்ளே வா, என்னெல்லாமோ சொல்றாங்க, அது வரவும் மாட்டேங்குது, ஒண்ணும் செய்ய மாட்டேன். Till then it was just giving fortune telling and doing all such things. But when this boy came that could not do anything, it just remained quiet. They are calling that idol, come in, you just beat and dance, but nothing was done. It became tired and sad. இவங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கெல்லாம் டென்ஷன் ஆயிடுச்சு. And the people, family people were tensed. இன்னையோட இவனை சுத்தமா இந்துவா மாத்திரலாம்னு பார்த்தா இங்க சாமி வரவே மாட்டாங்க. And we try to convert him into a Hindu totally today, but this idol is not coming at all. ஒரு லிமிட்டுக்கு மேல இவங்க டென்ஷன் ஆகி, நீ சாமி தானே, வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. Then they were over tensed and they said, oh, you're a god, isn't it? Come out. வந்து அட்டனன்ஸ் கொடுத்தது. Then it came and gave the attendance. முதல்ல இவனை இந்த இடத்தை விட்டு வெளியே போக சொல். First, ask him to go out of this place. இவனுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய சக்தி என்னைய ஃபுல்லா ஆஃப் பண்ணி வச்சிருக்குது. And the big power which is in him has switched off me. நீ முதல்ல இவனை வெளியே போ சொல். First you ask him to go. இவனை அங்கேயே கொண்டு போய் விட்டு. You go and leave him there itself. இவனுக்குள்ள இருக்கிற பவர் வந்து உனக்கு தெரியாது, நான் வெளியே சொல்ல முடியாது. And this power which is in him I cannot tell you, you do not know that. உடனே அவங்க அப்பா, நீ தெய்வம் தானே, நீ தெய்வம் தானே, அது ரெண்டாவது நான் சொல்றேன், முதல்ல இவனை வெளியே கொண்டு போ. Then the father said, oh, you are a god. Then it said, oh, you just take this man, a boy, outside. இன்னைக்கு நம்ம விசுவாசிகளுக்கு ஒரு சிலருக்கு விக்கிரகத்தை பார்த்த உடனே அப்படியே ஷிவரிங் வருது. Even today we find some of our believers, they just shiver before the idols. சொப்பனத்துல பார்த்து ஜொரம் வந்துருது. And when they see that in their dreams, they get fever. நான் சொல்றேன், சொப்பனத்துல கூட நீ தோத்து போக கூடாது, அவன்தான் விசுவாசி. I say, even in your dream, you should not be defeated, he only is a believer. சொப்பனத்துல தோத்துட்டேனாலே நீ அன்னைக்கு சாப்பிட கூடாது, உபவாசத்தை போட்டு ஆண்டவரே நான் சொப்பனத்துல தோத்துட்டேன் சுவாமி, நீ உட்கார்ந்து
odane avanga periyappa sonnara ivana kondu poi koyila vidura ivanukulla oru periya power irukkengra edha tholai aayira podu vittrin sonnanga immediately bus seri vittu koyil konta his uncle said oh you go and leave him in the church they say that he's got a very big power finally there'll be a problem for us and he ipdi ethanaya incident solikitte irukkala like manner I can quote many incidents onakkulla deva aavi irundhal innor aavi anga nikkaadu if the spirit of god is in you no other spirit can stand before you onakkulla sariyana abishayakam irundha thaagum nikkaadu if you have a right anointing in you dagon cannot stand before you challenge panni nee andha edathla nikkala kathar unnodu kuda irupar you can challenge and stand there our god will be with you ana vikkaragathukku poi nee saranadanjirada but never surrender before an idol marubadiyum pinmaathathukulla poirada never go into backsliding again appozhudhu unnudaiya pinnilamai migavum mosamaayirukku if your latter end will be worse இரண்டு நினைவுகளால் நீங்கள் குந்தி குந்தி நடக்காதிருங்கள் don't halt between two opinions இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்யாதிருங்கள் don't serve two masters பாவத்துக்கும் நீ தேவனுக்கும் ஊழியம் செய்ய உன்னால் முடியாது it is not possible by you to serve god as well as to serve sin அசுத்த ஆவிகளுக்கு நம்மேல் அதிகாரம் கிடையாது the unclean spirits have no authority over us இன்றைக்கும் கூட கர்த்தர் நம்முடைய பட்சத்திலிருந்து தேசத்தின் விக்கிரகங்களை கட்டுகிறார் even today our lord is on our side he is binding the idols of our nation யாக்கோபு மூனாம் அதிகாரத்திலே பார்க்கும்பொழுது when we read in James 3rd chapter ஒரே நாவிலே இரண்டு காரியங்கள் பிறக்க கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது it is said two things shall not come out of the same tongue துதித்தலும் சபித்தலும் நமக்குள்ளிருந்து பிறக்கல் ஆகாது praising and cursing can never come out of our tongue துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படல் ஆகாது praising and cursing can never come out of the same tongue அப்படி புறப்படுமா will it come like that தித்திப்பும் கசப்பும் ஒரு இடத்திலிருந்து உண்டாக முடியுமா can sweetness and bitterness come out of the same place யாக்கோபு அப்படி ஒரு கேள்வியை கேட்கிறார் we find James asking a question like that நம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம் we praise god the father தேவனுடைய 9வது வசனத்தை ஒரு விசை 9 10 வசனங்களை வாசியுங்கள் read verses 9 and 10 அதினாலே நம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம் தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரே அதினாலே சபிக்கிறோம் துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது என் சகோதரரே இப்படி இருக்கலாகாது therewith bless we god even the father and therewith curse we men which are made after this multitude of god out of the same mouth proceedeth blessing and cursing my brethren these things ought not so to be இரண்டு காரியங்கள் உங்களுக்குள்ளிருந்து புறப்படுகிறதா two things are they proceeding from you அப்படியானால் நீங்கள் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்கிறீர்கள் if so you are serving two masters பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனை சபிக்கிறோம் we praise god the father we curse man who is created in the image of god எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட பிராக்டீஸ் இருக்கு how many of you have got such a practice நல்ல ஜெபம் பண்ணுவாங்க நல்ல சண்டை போடுவாங்க they'll pray well they'll fight well ஒரு ஒரு பாஸ்டர் சொன்னாரு a pastor said மாடு போல உழைப்பாங்க ஆனா அதே மாதிரி மாடு மாதிரி முட்டி தூக்கி they will just toil like a bullock but at the same time also they lift their horns like that romba paaduvaanga ana avanga kitta poitta thirupi maatikolla sikkal da they toil a lot but when you are caught in their hands finish that's the end of it ipo neenga yosichu paarenga now you think நமக்குள்ள இருந்து ஒரு நாளில எத்தனை ட்ரிப் சாபம் வருது எத்தனை ட்ரிப் துதித்தல் வருது how many trips praising comes out of us how many trips curse comes out of us கோபம் வந்த உடனே நம்முடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது when we get angry how are our words ஒரு சிலருக்கு வந்து இந்த பழைய கெட்ட வார்த்தைகள் வந்து இப்பவும் வந்திருது in some people's cases the old bad words are repeated even now நம்மட்ட பேசும்போது கூட அந்த வார்த்தையை பேசிறாங்க when they talk to us also they use those words அவன் அப்படி சொன்னா இப்படி சொன்னான்னு இவங்க அந்த சாக்கில இவங்களும் அந்த பழைய பிராக்டீஸ்ல வந்துறாங்க they also get into that old habit and practice oh he said like that he said this word இது வாயில் பிறக்கலாகாத தூஷணம் சொல்லியிருக்கு it is said the blasphemous word which shall not come out of your mouth ஒரு சிலர் இந்த விபச்சாரம் வேசித்தன கதைகளை ரொம்ப இன்ட்ரஸ்டா பேசுறாங்க பைபிள் சொல்லுகிறது விபச்சாரம் முதலான பேர் முதலாய் உன் வாயில் என்ன செய்ய கூடாது வரக்கூடாது some people talk about all this fornication and adultery stories very interestingly the bible says even that word adultery or fornication must never come out of your that even that name must not be mentioned அது ஒரு சவுலின் ஆவி that's the spirit of saul saul பாத்தீங்கன்னா தாவீத பயங்கரமா டார்ச்சர் கொடுப்பான் we find that saul tortured david so much அவன மாட்டி கொண்ட உடனே சொல்வான் என் குமாரனாகிய தாவீதே மர்மகன மகனாக்கிடுவான் but when he was caught then he will just say he will change the son in law into the son oh my son david he will say உடனே அவنده மன்னிப்பு கேட்டுவான் immediately ask for pardon திரும்ப போய்டுவான் again he'll go back ஒரு 10 நாள் கழிச்சு அவனுக்கு பிசாசு உள்ள வந்துரும் after 10 days the devil will come into him உடனே இவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுவான் immediately he'll start to follow him இன்னைக்கு அநேகருக்கு
அப்படிதா இருக்கு. Today it is so with many people. ஒரு ராபோஜனத்துக்கு அடுத்த ராபோஜனம் நான் நினைக்கிறேன், டெய்லி ராபோஜனம் வச்சாதான் நம்மால் லெவலா இருப்பான் யோசிக்கிறேன். One communion and the other communion between that, I think our people will be set right if they have communion every day. நா அடிக்கடி சொல்றது உண்டு, சுத்திரிப்பு கூட்டத்துல ஏசு வந்தாதான் நம்ம சபையில ஒரு 80% பரப்பா. Often I say when our Jesus comes during the sanctification meeting only 80% of our people will fly. ஏனா எடை நாட்கள்ல அவங்க ஃப்ரீ ஆயிறாங்க. Because they are free in the interim period. இதுதான் இன்னைக்கு அநேகருக்கு நடக்குது. This is what happens to many now. சீமையின் ஆவி என்ன? What's the spirit of Shimei? சூழ்நிலை மாறினா தூஷிப்பான், சூழ்நிலை மாறினா மன்னிப்பு கேப்பான். And if the situation doesn't change then he will ask for forgiveness when the situation changes. தாவீது டவுன் ஆயிட்டான் உடனே சபிச்சு தூஷித்து மண்ணு கல்லெல்லாம் அள்ளி போட்டுட்டான். And when David surrenders we find that he blasphemed, he cursed, he threw the mud and the stone. தாவீது மறுபடி சிங்காசனத்துக்கு வாரான உடனே முதல்ல போய் கால்ல விழுந்தது இவன் தான். When David is going to come to the throne when he heard that he was the first one to go and fall at his feet. இதா ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்கிறது. This is only serving two masters. தேவைப்பட்ட சபிக்கிறது, தேவைப்பட்ட துதிக்கிறது, அப்படியே சமயத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கொண்டு வர்ற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. If they want to praise they praise, if they want to curse they curse, they just change according to the situation. That changing is not a Christian life. இந்த ஜனங்கள் உதடுகளினால் என்னை கனமுனுகிறார்கள், இருதயத்திலோ அவர்கள் என்னை விட்டு தூரம் போய்விட்டார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறான். Isaiah says these people they honor me with their lips but in their heart they have gone far away from me. ஏசாயா 29ல நாம் பார்க்கும் பொழுது, when we read Isaiah 29 13வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, verse 13, வாயினால் என்னோடு சேருகிறார்கள், they join with me with their lips, தங்கள் உதடுகளினால் என்னை கனமுனுகிறார்கள், they honor me with their lips, அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது, but their heart is far away from me. இப்படி ரெண்டு எஜமானுக்கு நீங்கள் ஊழியம் செய்ய கூடாது. Like manner you should never serve two masters. துதித்துக்கிட்டே தான் இருக்கணும். You have to keep on praising only. தூதர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்க. Look at the life of the angels. இன்னைக்கு நீங்க தூதர்களை போய் பாத்தீங்கன்னா, சேராபீன்களை பாத்தீங்கன்னா, அங்க அவங்க இடுகிற சத்தம் வந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், இந்த சத்தம் தான் தூதருடைய சத்தம். Even today if you go and observe the angels, the seraphims, the voice what you hear from them is that they shout aloud, the Lord of hosts is holy, holy, holy. ஆனால் மோசேயினுடைய சரீரத்தை அடக்கம் பண்ண தேவ தூதர்கள் வந்த பொழுது, when the angels came to bury the body of Moses, அங்கே பயங்கர போராட்டம் சாத்தானுக்கும் அவர்களுக்கும் ஏற்பட்டது. We find there was a great contention between Satan and him. தேவ தூதர்களோ தேவனை துதிக்கிறவர்கள். The angels are the one who praise God. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? Therefore what is the word of God say? அவர்கள் அவர்களை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியவில்லை. Therefore they were not presumptuous in order to accuse them. யூதா 9வது வசனத்தில் நாம் இதை பார்க்க முடியும். We can read this in Jude 9th verse. தூதர் தேவனை துதிக்கிறவர்கள், அவர்கள் சாத்தானை கூட தூஷிக்க மாட்டாங்க. We find the angels are the one who praise God, they will not even blaspheme Satan. உன்னுடைய வாயில துதித்தல் வந்தால் நீ சபிக்கிறவனாய் மாறவே கூடாது. If there is praising in your mouth you should never become a man who curses. நியாயாதிபதிகளின் புத்தகத்திலே, in Judges, ஒரு தாயினுடைய 1100 வெள்ளி காசு தொலைந்து போய்விட்டது. We find the mother's 1500 silver coins were lost. அவள் வைத்திருந்த சேர்த்து வைத்திருந்த எல்லாமே காணாமல் போய்விட்டது. What all she had saved were lost. எவ்வளவு நிர்பந்தமான ஒரு நிலவரம். What a miserable state. அவளுக்கு என்ன பண்ணனே தெரியல. She did not know what to do. மொத்த பணமும் போயிருச்சு. She lost all her money. 1100 வெள்ளி காசு போய்விட்டது. She lost the 1100 silver coins. சபிச்சு தள்ளிட்டா. She just cursed. பயங்கரமான சாபத்தை அள்ளி போட்டா. And she just heaped a lot of curses. பயங்கரமான சாபம். Terrible curses. சாபத்தை பையன் கேட்டுக்கிட்டே இருந்தான். The son was hearing the curses. அம்மா போட்ட சாபத்தை கேட்டு அவனுக்கு நடுக்கமே வந்து கடைசில வந்து அம்மாட்ட சொல்லிட்டான், நீ பயங்கரமா சாபம் போட்ட எடுத்தது நானு, இந்த வச்சுக்கோ, இவன் சாபத்தும் வேண்டாம் உன் பணமும் வேண்டான்டான். He was really shivering when he heard the curses of the mother. He came to the mother and said, oh I heard your terrible curses, I don't need your money, it is I who took your money, and he just returned it. அவன் சொல்றான், என் காதுகள் கேட்ட நீ சாபம் விட்டாயே, நான் தான் எடுத்துட்டேன், ஐயோ இவ்வளவு சாபம் எனக்கு வந்தா, இது இன்னொரு 1100 வெள்ளி காசு மாதிரி இருக்கும், வேண்டவே வேண்டாம் அந்த வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டான். My ears heard your terrible cursing. Oh, if I get all these curses on me, I don't want all this. It will be equal to another 1100 silver coins. And he returned it. இந்த அம்மா எப்படிப்பட்டாள் தெரியுமா? Do you know what kind of a woman she was? நான் தான் திருடன் சொல்லி பணத்தை கொடுத்தவனே, என் மகனே நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். When he said, I am the one who stole the money, she said, oh my son, you will be blessed. உங்க நாக்கு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. You just check your tongue. கரெக்டா இருக்கான். Is it correct? ஒரு சிலருக்கு நாவெல்லாம் மறந்து போய் ருசி எல்லாம் போயிருச்சு. Some people the tongue is really parched and they even lost the taste. நியாயாதிபதிகள் 17:2 வாசிச்சு பாருங்க. Read Judges 17:2. அவன் தன் தாயை நோக்கி, உன்னிடத்தில் இருந்த 1100 வெள்ளி காசு களவு போயிட்டு, அதை குறித்து என் காதுகள் கேட்க நீ சாபமிட்டாயே,
அந்தப்பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது, அதை எடுத்தவன் நான்தான் என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்றான். நரம்பில்லாத நாக்கு எவ்வளவு வேகமா மாறுது பாத்தீங்களா? Look at the tongue without the nerves, how fast it changes. அதே இதை பக்கத்து விட்டுக்காரன் எடுத்திருந்தான்னா இந்த சாபல்லாம் கரெக்டா பலிச்சிரும். And if the neighbor had taken that, all the curses will be fulfilled. இப்ப தாம் பையன் எடுத்துட்டான் உடனே, என் மகனே, நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். Because her son had taken, now my son, thou shall be blessed. உங்களை நாக்கிலிருந்து எப்படி வருது வார்த்தைகள்? And how are words coming out of your tongue? இரண்டு, உன் நாவை யார் புடிச்சிருக்கிறா? Who has got hold of your tongue? அக்கினி மயமான நாவுகள் புடிச்சிருக்கா, இல்லவிட்ட சனி புடிச்சிருக்கான் பாக்கணும். You have to find out whether that fiery tongue or is it of the cold one? யார் உன் நாக்க கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கான் பாக்கணும். You have to see who's controlling your tongue. அப்போஸ்தலர் 28 மதிகாரத்தில் பார்க்கும்பொழுது, When you see Acts 28, அங்கே பவுலுடைய கையிலே ஒரு விரியன் கவிக்கொண்டது. We find that a viper was caught in the hands of Paul. எல்லாரும் பாத்துக்கிட்டே இருக்காங்க. And all of them were watching. ஒரு விரியன் பம்பு பவுலுடைய கையில புடிச்சு தொங்கி, கடிச்சு தொங்கிட்டே இருக்கு. We find that a viper caught hold of Paul's hand and was hanging. உடனே எல்லாரும் சொன்னாங்க, Immediately all of them said, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்துட்டான், ஆனா பழி இவனை விடல, இவன் கொலைபாதகன் சொன்னாங்க. He is a murderer because though he escaped the sea, vengeance did not suffer him to live. இவன் இந்த மனுஷன் கொலைபாதகன். We find that he is a murderer, this man is a murderer. அப்போஸ்தலர் 28:4 இந்த வார்த்தையை சொல்றான். And he says this word in Acts 28:4. எல்லாரும் இப்படி அவனை கொலைபாதகன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இவன் அந்த விரியனை ஒரு உதறு உதறிட்டான். And when everybody was accusing him as a murderer, he just shook off his hands, the viper went off. அது விழுந்து சாம்பலாய் போயிருச்சு. It fell into the fire and became ashes. இவன் இப்ப நொறை தள்ளி கீழ விழுந்து கைகால் வெட்டி கொஞ்ச நேரத்துல ப்ளூ ஆயி செத்து போயிருவான்னு நினைச்சாங்க. People expected him that he would turn blue, that he will just vomit and also he will die. இவனுக்கு ஒண்ணுமே நடக்கல. But nothing happened to him. உடனே அந்த ஜனம் சொல்லுச்சு, இவன் எப்படி ஒண்ணுமே இவனுக்கு பாதிக்கலையே, ஒருவேளை இவன் தேவனாக கூட இருக்கலாம். Then the people said, oh, what is this? This man is not at all affected, a little. My peace, even a god. எந்த மனுஷனை கொலைபாதகன் சொன்னாங்களோ, அதே மனிதர்கள் அதே மனுஷனை பார்த்து தேவன் என்று சொன்னார்கள். The man whom they called as a murderer, that same man was called as a god by the people. உங்களுக்குள்ள இந்த ரெட்டை தன்மை இருக்கா? Do you have this double attitude, double mindedness? நீங்க உங்க இருதயத்துல எப்படி இருக்கீங்க, உங்க உதட்டுல எப்படி பேசுறீங்க? How, what is in your heart? How do you speak with your lips? ஒரு சிலர் பாத்தீங்கன்னா, ஒரே நிமிஷத்துல சிரிப்பாங்க, ஒரே நிமிஷத்துல அப்படியே ஆஃப் ஆயிடுவாங்க. Some people, they just smile for a moment, the next moment it will be off. இப்படிலாம் நீங்க வாழக்கூடாது. You should not live like this. உங்களுடைய புன்முறுவலை எப்பொழுதும் காத்துக்கொள்ள வேண்டும். You have to preserve your smile always. இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் இந்த ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்கிறோம்? Today, how many of us are serving two masters? அடுத்து நான் லோத்தை குறிப்பிட விரும்புகிறேன். Next, I want to quote Lot. லோத்தினுடைய தன்மை வித்தியாசமானது. Lot's attitude was quite different. அது என்ன? What is it? அவனை வேதம் நீதிமான் என்று சித்தரிக்கிறது. The word of God describes him as a just man. நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. He has saved Lot, the just man, righteous man. பேதுருவிலே அவனை குறித்து சொல்லும்பொழுது, When he says about him in Peter, 2 பேதுரு 2:7-8 பார்க்கும்பொழுது, Second Peter, second chapter, verses 7 and 8. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is said about him? அக்கிரமக்காரருக்குள் வாசமா இருக்கையில் அவருடைய காமவிகாரர் நடக்கையை வருத்தப்பட்டு நாள்தோறும் அதை கண்டு கேட்டு தன் நீதியுள்ள இருதயத்திலே வாதிக்கப்பட்ட லோத்து. And delivered just Lot, vexed with the filthy conversation of the wicked, for that righteous man dwelling among them and seeing and hearing vexed his righteous soul from day to day with their unlawful deeds. அவனுடைய இரட்டைத் தன்மை என்ன தெரியுமா? What is his double attitude? இது பாவம் தெரியும். He knows this is sin. இத பார்த்து அவன் துக்கப்படுவான். And he will see it and be grieved. ஆனா அதை விட்டு வெளியே வரமாட்டான். But still he will not come out of it. அதான் லோத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி. That is a speciality of Lot. அவனுக்கு பார்வையே டிஃபரண்டானது. And his sight looks itself is different. போகிறது கானான் பயணம், ஆனா அவன் பார்க்கிறது சோதோமை ஏதேனாய் பார்க்கிறான். The journey is going towards Canaan, but he sees that Sodom as a garden of Eden. இந்த மார்க்கத்துக்குள்ள வந்த பிறகு உலகம் உனக்கு ஒரு பரலோகம் போல தென்படும். After coming into this religion, this world will appear like as though heaven for you. ஆனா ஆவிக்குரியவனுக்கு இந்த உலகம் ஒரு வனாந்தரமாய் தென்படும். But for the spiritual man, this world will appear as a wilderness. இந்த மார்க்கத்தில் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? How are your looks in this religion? உங்களை தேவன் இதிலிருந்து வெளியே கொண்டு வர விரும்புகிறார். Our Lord desires to bring you out of it. ஏற்கனவே ஒரு தரம் அந்த லோத் இப்படிப்பட்டு போய்விட்டான். Already Lot was delivered and he went. ஆபிரகாமின் மூலமாய் கர்த்தர் அவனை வெளியே கொண்டு வந்தார். Through Abraham, our Lord brought him out. அவங்க பாவின்னு சொல்லுவான், ஆனா அவங்க கூட தான் இருப்பான். He will say they are sinners, but he will remain with them. கண்டும் கேட்டும் நீதியுள்ள இருதயத்திலே வாதிக்கப்பட்டான், ஆனால் வெளியே வரமாட்டான், திரும்பவும் அங்கதான் போவான். Seeing, hearing, he was also tortured in his heart,
But still he did not come out, he went back. பாவம் எது, பரிசுத்தம் எது என்று உனக்கு தெரியும். You know what is sin, what is holiness. நன்மை எது, தீமை என்று கத்தர் உனக்கு சொல்லி கொடுத்திருக்கிற. Our Lord has taught you what is good, what is evil. உனக்குள்ளிருக்கிற ஆவியானவர் நிதானிக்கக்கூடிய சக்தியை உனக்கு தந்திருக்கிற. The spirit of God who is in you has given you the power of discernment. தவறு என்று தேவனுடைய சந்நிதானத்தில் நீ அறிக்கை இடுகிறாய். You also confess it's wrong in the presence of God. மறுபடியும் அதிலே போய் நீ விழுந்து விடுகிறாய். Once again you go and fall into that. கழுவப்பட்ட பன்றி மறுபடியும் சேற்றில் விழுந்தது போல. Just like the washed soul goes into the mire. நாய் தன் கக்கினதை மறுபடியும் தின்றது போல. Just like the dog that also got back his vomit again. இந்த லோத்து மறுபடி அந்த சோதோமுக்குள்ளே போய் விழுந்தான். This Lot went again and again into Sodom and fell there. இன்றுக்கு எத்தனை வேறு இப்படி போகிறீர்கள்? Today how many of you are going like this? உனக்கு பாவம் பரிசுத்தம் என்னன்னு உனக்கு தெரியாதா? Don't you know what is sin, what is holiness? நீ பேசுற வார்த்தை தப்புன்னு தெரியாதா? Don't you know the words which you speak are wrong? நீ செய்கிறது பாவம்னு உனக்கு தெரியாதா? Don't you know the thing which you do is sin? இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ குழந்தையாக இருக்கிறாயா? Still are you a babe in your spiritual life? ஏன் உனக்கு வெளியே வர முடியல? Why you are not able to come out of it? உனக்குள் லோத்து சோதோம் இருக்கிறதே. There is Lot Sodom in you. ஒரு பாஸ்டர் அருமையாக சொன்னார். A pastor beautifully said. எகித்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஜனங்கள் அவர்கள் கானானுக்குள்ளே போக நாப்பது வருடம் பிடித்ததின் ரகசியம் என்ன? What is the secret behind? That is 40 years for the people of God to go to Canaan, leaving Egypt. அவர்கள் எகித்தை விட்டார்கள், ஆனால் இருதையத்திலே எகித்தை அவர்கள் விடவில்லை. They left the land of Egypt, but they did not leave Egypt in their heart. அங்க சாப்பிட்டது ஞாபகத்துக்கு வருது. And what they ate, they remember. அங்க இருந்த நன்மைகளை அவர்கள் ஞாபகத்துக்கு வருது. All the goodness they were reminded of. எகித்து எப்பொழுது உனக்குள் இருக்கிறதோ, அதுவரைக்கு நீ கானானுக்கு போக முடியாது, நீ வனாந்திரத்தில் பயணப்பட்டுக்கொண்டேதான் இருக்க வேண்டும். As long as Egypt is in you, you will only be journeying in the wilderness. You can't go to Canaan. உனக்குள்ள வாதிப்பு உண்டாகிறதே. There is a torture in you, vexation. தப்பு என்கிற உணர்வு உண்டாகிறதே. There is a realization it's wrong. திருப்பியும் மறுபடி அங்கேயே போகிறாய். One again and again you are going there only. ஆபிரகாம் விடுவியாக்கி நான் கடைசில தூதன் வந்து விடுதலையாக்குகிறான். And Abraham tried to deliver him, we find finally the angels came and delivered him. ஆனாலும் அவனால் ஒரு மீட்பை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. But still he was unable to get a redemption. இரண்டு எஜமானுக்கு நீ ஊழியம் செய்யாதே. Don't serve two masters. நீ விக்கிரகத்துக்கு ஊழியம் செய்யாதே. Don't serve the idols. நீ நாகமானாய் இருந்தால் நிச்சயமாய் நீ ரிமோனுக்கு போய் விழுந்து விடுகிறாய். If you are Naaman, surely you will go to Rimmon and fall. அவனுக்கு சுகம் கிடைத்தது, ஆனால் தேவனை பற்றிக்கொள்ளக்கூடிய அன்பு இல்லை. He got the healing but he did not have the love to cling on to God. உன்னுடைய மனதில் எப்படி இருக்கிறாய்? மாம்சத்தில் எப்படி இருக்கிறாய்? How are you in your mind? How are you in your flesh? நீ தேவனுக்கு ஊழியம் செய்கிறாயா, உலக பொருளுக்கு ஊழியம் செய்கிறாயா? Are you serving a god or are you serving Mammon? ஒரு இடத்துல ஒரு பெண் வீட்ல கேட்டாங்க, தம்பி உங்களுக்கு என்னெல்லாம் வேண்டும்? In a place that is in the bride's house, they asked the boy what all you want. இவன் ஒரு லிஸ்ட் போட்டு விவரம் தெரியாம அனுப்பிட்டான். And without knowing, he just had a list and he sent it. கேட்டாங்க சொல்லிட்டான். They asked, I just told. அவர் என்ன பண்ணிட்டாரு? What did he do? அத படிச்சு பார்த்தாரு. He read that list. அடுத்து ஒரு லெட்டர். Next a letter. நீ என் பெண்ணோடு வாழுகிறாயா, இல்லாவிட்டால் பொருளோடு வாழப் போகிறாயா? Are you going to live with my daughter or are you going to live with all the objects? நீ என் பெண்ணோடு வாழப் போகிறாயா, நான் கொடுக்கும் பொருளோடு வாழப் போகிறாய்? யாரோட வாழப் போறேன்னு சொல்லு, நான் அதுக்கு பிறகு என் பொண்ணை கல்யாணம் கட்டி கொடுக்கறத யோசிக்கிறேன். Are you going to live with my daughter or are you going to live with the material goods that I am going to give? You just think and tell me, later I'll give my daughter to you. இல்ல, இன்னொரு பியூட்டி என்ன தெரியுமா? காபி டு சென்டர் பாஸ்டர் அடிச்சிட்டாரு, காபி டு சீப் பாஸ்டர் அனுப்பிட்டாரு. And the beauty of it is he sent a copy to the center pastor and to the chief pastor. இதென்ன சிஎம் செல்லுக்கு அனுப்புற மாதிரி அனுப்பி விடுறாங்க. It was just like I was sending it to CM. சிஎம் செல்லுக்கு இப்படி தான் அனுப்புவாங்க. காப்பி டு கலெக்டர், காப்பி டு எஸ்பி, காப்பி டு சிஎம் னு போடுவாங்க. Just like sending to the CM cell, copy to the SI and copy to this person, that person. நீங்க எப்படி இருக்கீங்க? And today how are you? நீங்க யாரோடு வாழ்றீங்க? And how many of you really, whom are you worshiping? பணத்தோடு வாழ்றீங்களா, மனைவியோடு வாழ்றீங்களா? Are you living with the money or are you living with your wife? நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க இன்னைக்கு கிறிஸ்தவ உலகில பெந்தேகோஸ்ல இன்னைக்கு நீங்க ஷைனிங் இல்லாததுக்கு காரணம் இரட்டை தன்மை. The reason for you not to shine in the Christian world, the Pentecostal world, is this double attitude. பிரசங்கி 8 ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, when we read in Ecclesiastes 8 chapter, சங்கீதம் 50 ஆம் சங்கீதத்துல பார்க்கும் பொழுது, in Psalm 50, துன்மார்க்கனா இருந்து கொண்டு வசனத்தை அட்டகாசமா பேசுறாங்க. Being a wicked man, he preaches the word of God boldly. கூட்டங்களையும் விடுறது இல்ல, துன்மார்க்கத்தையும் விடுறது இல்ல. He doesn't leave the meeting, he doesn't leave the wickedness also. நான் சென்ட்ரல் ஜெயில சாட்சி சொன்னேன்.
I testified in the central jail. அனா சென்னைல இருக்கும்போது சென்னை சென்ட்ரல் ஜெயில்ல ஒரு நாள் சாச்சியிட்டேன். When I was in Chennai, I testified in the central jail. முடிஞ்ச பிறகு ரொம்ப பயங்க வந்து என்ன பாத்தாங்க, அவளுவரும் கிருஷ்ணோ பயங்க. After the testimony, many boys came and met me, all of them were Christians. சண்டே ஸ்கூல் படிச்சவங்கள் எத்தனைவர் ஜெயில்ல இருக்காங்க தெரியுமா? And do you know, even the Sunday school students who studied, they are also in the prison. அவங்க படிச்சாங்க, ஆனா பயிற்சி விக்கல. But they did not train, exercise that. அதுதான் தோல்வியைக் கொண்டுவருகிறது. தோல்வியைக் கொண்டு. That is why that brings a failure. சங்கீதம் ஐம்பதாம் சங்கீதத்தில் பார்க்கும்பொழுது. When we read in Psalm 50. பதினாறு பதினேழுல பார்க்கும்பொழுது. In verses 16 and 17. அப்படி கண்டினியூவா நாம படிச்சு பார்த்தா, நீ என் பிரமாணத்தை துன்மார்க்கனை பார்த்து கத்தர் பேசுகிறார். The Lord speaks to the wicked man. நீ என் பிரமாணங்களை நீ பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? And what authority have you to declare my word? ஏனென்றால் வசனத்தை முதுகுக்கு பின்னால போட்டுட்டு வசனத்தை நீ முன்னால பேசினா என்ன பிரயோஜனம்? You have cast my word behind your back and what is the use of you preaching the word? யுத்தத்துக்கு சர்வாயுத வர்க்கத்தை தரித்துவிட்டு முதுகு காட்டிட்டு ஓடினேனா என்ன பிரயோஜனம்? After putting on the full armor of God for the battle, if you just show your back and go, what's the use in it? பிரசங்கி எட்டு பத்தில் என்ன சொல்லுகிறது? And what do we read in Ecclesiastes 8:10? பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக்குவரவாயிருந்த துன்மார்க்கனைக் கண்டேன். I saw the wicked man who was going and coming to the sanctuary. பண்றதெல்லாம் துன்மார்க்கம், ஆனா பரிசுத்த ஸ்தலத்துக்குலாம் கரெக்ட்டா வந்து அட்டெண்டன்ஸ் கொடுத்துருவா. And whatever he does was only wickedness, but he will give the attendance in the sanctuary, the holy place. நம்ம பசங்க கூட அப்படித்தான் செலர் செய்றாங்க. கோயிலுக்கு போறோமா, எல்லாம் சுத்தி முடிச்சிட்டு கோயிலுக்கு வந்ததுக்கு அடையாளமா இங்க வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இருப்பா. And even some of our boys also do that. They'll wander here and there, do this and that, just to show a sign of coming here. 5 minutes they'll come and be here. இந்த துன்மார்க்கன் என்ன செய்றானா, பேசுறதெல்லாம் வசனம், பண்றதெல்லாம் தேவிகத்துக்கு புறம்பானது. This wicked man, whatever he talks is the word of God, but what he just talks causes me to the divinity. ஆனால் வருவது பரிசுத்த ஸ்தலம். And the word is sin, but he comes here to the sanctuary. வாழ்க்கை முழுவதும் துன்மார்க்கம், ஆனா வந்து உட்கார்ந்திருக்கிறதெல்லாம் பரிசுத்த ஸ்தலம். The life is full of wickedness, but he is seated in the sanctuary, the holy place. வெளிப்படுத்தல் மூனாம் அதிகாரத்திலே பார்க்கும்பொழுது. When we read in Revelation 3rd chapter. லவோதிக்கியா சபையினுடைய நிலவரத்தை பாருங்க. Look at the state of the church of Laodicea. அனலும் இல்ல, குளிரும் இல்ல. They were neither hot nor cold. இது ரெண்டு எஜமானுக்கு ஊழிய செய்ற ஒரு வித்தியாசமானது. This is really a different aspect of serving two masters. ஒன்னு நீ பாவியாயிரு, இல்லாட்ட பரிசுத்தவனாயிரு. Either be a sinner or be a saint. ஒன்னு விசுவாசியாயிரு, இல்லாட்ட அவிசுவாசியாயிரு. Either be a believer or an unbeliever. இயேசு அப்படித்தான் பேசினார். That's how our Jesus spoke. தோமாவை பார்த்து சொன்ன வார்த்தை அதான், நீ அவிசுவாசியாயிராமல் என்ன செய்ய, விசுவாசியா மட்டும் இரு ஃபர்ஸ்ட். Do not be an unbeliever, be a believer. That's what he said to Thomas. அவன ஊழியன், அப்போஸ்தலன் இப்படிலாம் அவர் பட்டம் போட்டுலாம் பேசல. And he might even speak with all these titles as an apostle, a worker. பேசிக்கே இல்ல, சிலுவையவே அவன் நம்பல. And he did not even believe the cross, no basis at all. அவருடைய காயங்களை நம்பவில்லை, உயிர்த்தெழுந்ததை நம்பவில்லை. He did not believe his bruises, his wounds, his resurrection. அது எப்படிங்க உயிரோடு எழுப்பப்பட முடியும்? And how can he be resurrected? அதனாலதான் இயேசு அவனை பார்த்து சொன்ன ஒரே வார்த்தை, தயவு செய்து நீ அவிசுவாசியாயிராமல் யாராயிரு, விசுவாசியாயிருன்னு சொன்னார். That is why one word that our Jesus said to him, that don't be an unbeliever, be a believer. சர்ச்சில் இருந்தா எக்காலம் துணிக்கும்போது நீ மேல போனும். When the trumpet sounds in the church, you should fly, go up. நீ இந்த சபைக்கு ஒரு ஸ்கஃபோல்டிங்கா இருக்க கூடாது, சாரங்கட்டற ஒரு பலகையா இருக்க கூடாது. வேலை முடிஞ்ச உடனே உன்னை புடுங்கி குப்பையில போட்டுருவாங்க. You should never be like the scaffold in the building. After the work is over, they'll just pull you down. இந்த தூணுக்கு நான் தான் முட்டு கொடுத்தேன், முட்டாய் நின்றேன் அப்படிலாம் சொல்லலாம். இதெல்லாம் எடுத்துட்டு பிறகு இந்த தூண் தான் நிற்கும், அந்த தூண் எல்லாம் காணும். You might say, oh, I only gave the support for all these pillars, but when it's over, that will be missing, only these pillars will be standing. ஒன்னு நீ அனலாயிரு, either be hot, இல்ல குளிராயிரு, or be cold. நீ வெதுவெதுப்பா இருக்காத, don't be lukewarm. ரெண்டு எஜமானுக்கு நீ ஊழியம் செய்யாத, never serve two masters. இன்னைக்கு அநேகருக்கு தங்களுடைய குறைபாடே தெரியல. Today many people don't know their fault. அதை யாராவது சுட்டி காட்டினா கடிச்சு கொதறிடுறாங்க. And if anybody points out that, they just really devour them. அதுதான் லவோதிக்கியா சபையில நடந்தது. That's what happened in Laodicea church. அந்த சபைக்கு கண்ணே தெரியாது. The Laodicean church did not have eyes to see. ஆனா முழு தருத்திரம், full poverty. ஆனா அதுட்டு போய் சொன்னா, அதெல்லாம் நல்லா நல்லா தெரியுது, அந்த நிக்கிறான்ல அந்த ஆள் தெரியுதுமா. But he will say, oh, I can see, well, I can see that man standing there. வெளிப்படுத்தல் நீங்க 2:9 நீங்க அதை பார்க்கலாம். You can read that in Revelation 2:9. இப்படிப்பட்ட பல சபைகள் இருக்கிறது. 3:17 நீங்க அதை பார்க்கலாம். 3:17 you can read, many churches are in such a state. அது ஒரு குருடான ஒரு சபை. That is a blind church. நிர்வாணியான சபை. A church which was naked. தரித்திரமான சபை. A church with poverty. பரிதபிக்கப்படத்தக்க சபை. A church which was wretched. பட் அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. But it did not do anything. அது அவங்க நினைக்கிறது தங்களுக்கு எல்லாம் இருக்குன்னு. They just think they've got everything.
அடுத்து நான் யோனத்தானை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். Next, I would like to present Jonathan before you. இரண்டு தன்மைகள். Two, double attitude. நீங்க இதை முடியும்போது நான் உங்களுக்கு டைம் கொடுப்பேன். And when it is over, I'll give you some time. நீங்க எல்லாம் முடிச்சிட்டு பிறகு யாருக்கும் நீங்க போயிடக்கூடாது. And after ending, you should not just go for somebody. நான் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணேன். In a place I preached. பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் அங்கிருந்து கண்ணை காட்டுறான். அவருக்கு தானே அப்படின்னு. When I was preaching, a man just showed his eye saying, oh, it's for that person. நான் பார்த்தேன், சரி இவன் வந்து வசனத்தை விட்டுட்டான், மொத்தமா விட்டுட்டான், கோட்டை விட்டுட்டான். Then I just said, oh, he has lost everything, the entire word of God. பாஸ்டர் டியு மும்பையில் இருக்கும்போது, when Pastor T.U. Thomas was in Mumbai, ஒரு சகோதரி அடிக்கடி வந்து சொல்லுவாங்களாம், தன் வீட்டுக்காரர் வந்து இப்படி இப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. A sister often used to come and tell to him that my husband is like this. ஆனா அந்த புருஷன் அவர் நல்லவர் போல எப்பொழுதுமே வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பார். But the husband used to just pretend and show that he was really a good person. காலையிலே ரேடியோ ஆன் பண்ணிடுவார். And morning he will switch on the radio. அந்த ரேடியோல உள்ள கிறிஸ்டியன் மெசேஜ் எல்லாம் கேட்க சொல்வார். And he will also ask her to hear all the Christian messages. இந்த சிஸ்டர் தூங்கிட்டு இருந்தா பாத்தியா பாத்தியா கர்த்தர் உனக்காக காலையிலேயே பேசுறாரு, இங்க வந்து உட்கார்ந்து கேளு. When she was sleeping, come, the Lord is speaking to you in the morning itself, come and listen. ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் அவருக்கு மனைவியை தாக்குற மாதிரி பாயிண்ட் வந்துச்சுன்னா முடிஞ்ச உடனே பாரு, நான் ஜெபிச்சிட்டே வந்தேன், கர்த்தர் உனக்காக இன்னைக்கு பேசியிருக்காரு, இனிமேல் அது ஒழுங்காயிரும்னு சொன்னார். In every message, at the end of it, if there's any point that is attacking her, he will say, see, I prayed for you, the Lord spoke to you, at least hereafter, set right your life. சரி, இவரை எப்படியாவது சரிப்படுத்தணும்னு பாஸ்டர் டியூ ஒரு 15 வசனத்தை எடுத்துட்டு கிளம்பினார். Pastor T.U. took about 15 verses in order to set right this man. வீட்டுக்கு போய் விசிட் பண்ணி இவருக்கு நல்ல வசனங்களை வச்சு சொல்லி, இப்படி மற்றவங்க குறைகளை பேசாத பார்க்காத குற்றஞ்சாட்டாதன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு இவர் அழகா ஒரு சர்மன் மாதிரி ரெடி பண்ணிட்டு போயிட்டார். He prepared a good sermon like with all the word of God, went home, he wanted to really set him right, saying, don't look at this person, don't accuse anybody. வீட்டில் போய் நல்லா அவருக்கு சரியான ஒரு ஸ்டடி கொடுத்தார். He went home and gave him a real good study. அவர் தலைய ஆட்டி ஆட்டி கேட்டார். He nodded his head and listened. இவருக்கு திருப்தி வந்துச்சு, சரி நம்ம இவ்வளவு நாள் கழிச்சு வந்து பேசினது திருப்தி ஆச்சு, இன்னைக்கு அந்த மனுஷன் இன்னைக்கு தான் கொஞ்சம் தலைய ஆட்டி கிரகிச்சிருக்கிறான். He was satisfied. He thought, oh, only today this man has nodded his head, he is also able to comprehend the thing which I said. அந்த சிஸ்டருக்கு திருப்தி, இன்னைக்கு தான் நம்ம வீட்டுக்காரரே சத்தியத்தை ஒழுங்கா ஏத்துட்டு இருக்காரு. That sister was really satisfied. Today only my husband has accepted the truth properly. சரி, ஜெபம் பண்ணுவோம்னு சொன்னார். Let's pray. உடனே வீட்டுக்காரரே அந்த சிஸ்டரே, வா வா பாஸ்டர் பாரு உனக்காக எத்தனை வசனம் எடுத்துட்டு வந்திருக்காரு, வந்து முழங்கால் போடுங்க. Immediately that man said to the wife, see, come here, see, pastor has brought so many word of God for you only, come and kneel down. இனிமேலாவது ஒழுங்கா இரு, இதுக்கு மேல ஒரு பரிசுத்தவான் என்ன சொல்லி தர முடியும்? At least hereafter set right your life, be disciplined, what more can a saint teach you? அப்பந்தான் பாஸ்டர் பார்த்தாரு, சரி நம்ம இன்னைக்கு தோத்துட்டோம், இன்னைக்கு தான் நான் தோத்துருக்கேன். They only thought that, oh, today only I am defeated, the first time failure. நான் வந்து இவரை கானர் பண்ணா அவர் ஃபுல்லா கானர் யாரை பண்ணிருக்காரு, மனைவியை பண்ணிருக்காரு. I am cornering this man, but this man is cornering his wife. அதே மாதிரி இப்ப ரெட்டை தன்மை உடனே உங்களுக்கு ஏதோ பாயிண்ட் கிடைச்சதுன்னு சந்தோஷமா இருந்துட்டு வீட்டுல போய் கேட்டையான்னு கேட்டுக்கிட்டு யாராவது குழப்பிட்டு இருக்காருங்க, உங்களுக்குள்ளதான் ஆவியானவர் பேசிட்டு இருக்காரு. Therefore, after hearing this double attitude, don't go home and confuse the others saying, oh, this is for you only, it is for you only that the Spirit of God is talking. 1 சாமுவேல் 18 அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, First Samuel 18 chapter. யோனத்தானுடைய இரட்டை தன்மை, ஒரு தன்மை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Here, out of the double attitude, one attitude of Jonathan is mentioned. 1 சாமுவேல் 18:1ல யோனத்தானுடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவோடு ஒன்றாய் சேர்ந்திருந்தது. The soul of Jonathan was knit with the soul of David, which we read in 1 Samuel 18:1. யோனத்தான் தாவீதை தன் உயிரை போல சிநேகித்தான். Jonathan loved him as his own soul. இது ஒரு பகுதி. This is one area. ரெண்டு பேரும் ரொம்ப friend. Both of them very close friends. யோனத்தான் வந்து ராஜகுமாரன், தாவீது வந்து ஒரு ஆடு மேய்க்கிறவன். Jonathan was the son of a king, but this David was the one who grazed the sheep. அவன் அரண்மனைக்கு கர்த்தர் கொண்டு வந்துட்டார். But a Lord really brought him here. யோனத்தான் தன்னுடைய ராஜகுமார அந்த dress எல்லாம் கூட கலத்தி அவங்க கையில கொடுத்துருவான். Jonathan even used to give his garments of a prince and hand it over to this David. 4 வசனத்துல நீங்க அத பார்க்கலாம். You can read that in verse 4. தான் போட்டு கொண்டிருந்த சால்வை, தன்னுடைய வஸ்திரம், தன்னுடைய பட்டயம், தன்னுடைய வில்லு, தன்னுடைய கச்சை எல்லாமே தாவீது கொடுத்துரும். அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரெண்டு பேரும். Jonathan was such a close friend of David that he stripped himself of the robe and also the garments, the sword, his bow and his girdle and gave it to David. ஆனால் சவுல் தாவீதுக்கு விரோதமா எழும்பின இந்த விஷயத்துல யோனத்தான் சவுலை விட்டு வெளியே வர முடியவில்லை. But when Saul rose against David, Jonathan was not able to come out of Saul.
அவனுக்கு சவுல விட முடியல. He was not able to give up Saul. அப்பாவையும் விட முடியல, தாவிதையும் விட முடியல. He was not able to give up either his father or David. அவனுடைய அடுத்த தன்மையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I want to share with you his next attitude. இரண்டாம் சாமுவேல் முதலாம் மதிகாரம் 23 வசனம். Second Samuel 1:23. உயிரோடு இருக்கையில் சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பமுமாய் இருந்தார்கள், மரணத்திலும் அவர்கள் பிரிந்து போனது இல்லை. Saul and Jonathan were lovely and pleasant in their lives and even in their death they were not divided. எவ்வளவு நிர்பந்தமான நிலவரன் யோசிச்சு பாருங்க. Just think what a wretched miserable state. ஒரு பகுதிலே தாவிதை மிகவும் நேசிக்கிறான், இன்னொரு பகுதிலே சவுலை அதிகமாய் நேசிக்கிறான். One area he loves David a lot, another area he loves Saul a lot. நீங்க யார நேசிக்கிறீங்க? Whom do you love? ஒரு தராசை நிப்பாடிட்டு நீ யார நேசிக்கிற, தேவனையா, மனிதனையா, மனைவியா, புருஷனையா, பிள்ளைகளையா, பணத்தையா, தொழிலையா, மதிப்பையா, மரியாதையா நிறுத்துப்பார். Just think, whom do you love? Do you love God? Do you love your wife? Do you love your children? Do you really love the world, the money, your respect, your dignity, your position, your job? ஒன்னு சாமுவேல் 23ல பார்க்கும்பொழுது. First Samuel 23. 17 வசனத்தில பார்க்கும்பொழுது. First Samuel 23:7. சவுலின் கைக்கு நீ பிடிபடமாட்டாய். You will not be caught in the hands of Saul. நீ தாவிதை பாத்து சொல்றான், யோனத்தான் நீ ராஜாவா இருப்பாய். So Jonathan looked at David and said, "You will be the king." நான் உனக்கு அடுத்த ஸ்தானத்தில இரண்டாவதாய் வந்து அமருவேன். I will also be seated as next to you in the second place. ஒரு அருமையான ஒரு எதிர்பார்ப்பு. And a wonderful expectation. பயங்கரமா உடன்படிக்கை, அடுத்த வசனத்தில ரெண்டு வரும் ரொம்ப உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. Next verse you find a very good covenant between the two. ரெண்டு வரும் கட்டிப்பிடிச்சு அழுது முத்தசேறாங்க. Both of them embraced each other, kissed and wept. எல்லாம் முடிந்த உடனே தாவிது காட்டிலிருந்து விட்டான், யோனத்தான் பட்டணத்துக்கு தன் வீட்டுக்கு போய்விட்டான். After everything was over, David stayed in the woods but Jonathan. ஒவ்வொரு ராபோஜனத்திலும் நீ முத்தம் கொடுத்து நீ பண்ணுகிற உடன்படிக்கை என்ன? Every communion you kiss and also make a covenant, what is it? பாவத்தை நேசிக்க மாட்டேன். I will not love sin. பாவத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். I will not compromise with sin. இப்படிலாம் உடன்படிக்கை பண்றோம், பரலோகத்திலே ஆண்டவருடைய சிங்காசனத்தில அடுத்ததுல போய் உக்காருவோம்லாம் நம்ம சொல்லுகிறோம். We make a covenant, we also say we'll go and be seated in the throne of the Lord in heaven. தாவிதை ஆத்துமாவை போல நேசித்தான், யோனத்தான் சவுலை உயிரிலும் இன்பமாக நேசித்தான். Jonathan loved David as his own soul. He loved Saul so much, so pleasant and lovely. என்ன நடந்துச்சு? What happened? என்ன நடந்தது? What happened? கடைசில மரணத்தில சவுலோடு போய் செத்துவிட்டான். Finally he joined with Saul in his death and. அந்த செகண்ட், அந்த இரண்டாவது ஸ்தானத்துக்கு அவனால் வர முடியல. He was not able to come to the second position. உனக்குள்ள ரெட்டைத் தன்மை இருக்கக்கூடாது. There should not be a double attitude in you. நீ விஸ்வாசினா கடைசி வரைக்கு விஸ்வாசியாயிரு. If you are a believer, remain a believer till the end. தீர்க்கதரிசினா கடைசி வரைக்கு தீர்க்கதரிசியாயிரு. If you are a prophet, remain a prophet till the end. நீ இடையில விட்டுவிடக்கூடாது. You should not leave it in between. தேவனுடைய பிள்ளைகள் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். The children of God must be very careful in this. நீ சவுலை நேசிக்கிறாயா, தாவிதை நேசிக்கிறாயா? Do you love Saul or do you love David? தேவனை நேசிக்கிறாயா, மனிதனை நேசிக்கிறாயா? Do you love God or do you love man? கடைசியாக. Finally. யூதாஸ். Judas. ஏசோடு கூடையே இருக்கிறான். He was alone without Jesus. அழைப்பு கிடைத்தது. He got the invitation. வீட்டை விட்டான். He left his home. ஊரை விட்டான். He left his place. சொந்தங்களை விட்டான். He left his relatives. எல்லாத்தையும் விட்டாச்சு. He left everything. ஏசு போதும். Jesus is enough. அவனுடைய வாழ்க்கையில் இனிமே அவனுடைய லட்சியமே ஏசுவே தான், அவனுடைய லட்சியம். Henceforth his goal in life was only Jesus. அப்படிதான் அவன் தன்னை அர்ப்பணித்திருந்தான். That's how he surrendered himself. மத்தவங்களை குடித்து விட்டு அவனுக்கு அறிவு இருந்தது. He had a knowledge about the other things. மற்றவர்களை விட உண்மை இருந்தது. And he also knew about the truth. மற்றவர்களை விட பொறுப்பானவனாய் இருந்தான். And he was more responsible than the others. கத்தரவனை நம்பினார். Our Lord trusted him. ஆனால் நாட்கள் போனபோது. But when days rolled by. அவன் அடுத்த தன்மையை வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டான். He started to reveal his next attitude. ஏசுவைப் போல மாறவேண்டியவன் பிசாசாய் மாறினான். The man who should have become like Jesus, he became the like a devil. அப்போஸ்தலனாய் மாறவேண்டியவன் திருடனாய் மாறிவிட்டான். The man who should have become an apostle became a thief. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. Just imagine how will it be. முத்தம் கொடுத்து ஏசுவோடு இணைய வேண்டியவன் முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தான். The one who kissed Jesus and should have joined with them, he kissed Jesus and he betrayed him. நம்முடைய நிலவரத்தில் இரண்டு தன்மைகள் போராடிக்கொண்டே இருக்கிறது. Two kinds of attitude are struggling in our life. இன்றுக்கு இந்த காலை வெளியில நம்முடைய நிலவரம் என்ன? Today what is our state this morning? நமக்குள்ள எத்தனை வருக்குள்ள இந்த ரெட்டைத் தன்மை இருக்கிறது? In how many of us is double attitude is there? உதவிக்காரர்கள் இருநாக்கு உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. You should never at all be a double tongue person. உதவிக்காரர்கள் இருநாக்கு உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. A helper should never be double tongue people. இரண்டு நாக்கு இருந்தா அது பாம்பின் நாக்கு தான். If you have double tongue, it is a snake or something. எல்லாரும் சில நிமிடங்கள் கண்களை மூடுவோம். Let's all close our eyes for some moments. நீ ஒன்னு கத்தருக்காக நில்லு, இல்லனா இந்த மார்க்கத்தை விட வேண்டியது நல்லது. One, you stand for a God. Otherwise, it is good if you leave this religion.
இது ஒரு நல்ல ஒரு டைம். This is a very good time. உங்களில் அனேகர் இந்த தன்மையில் இருப்பதால் இந்த வார்த்தை இன்றைக்கு இந்த சபைக்கு வந்திருக்கிறது. Many of you have this double attitude. That is why this word came to this church today. உங்களைக் குற்றம் சாட்டால்ல. It's not to accuse you. நீங்கள் அதிலிருந்து வெளியே வரும்படியாக தேவ ஆலோசனை உங்களோடு போராடுகிறது. The counsel of God is striving with you in order to make you to come out of it. நீ மனதில் எப்படி இருக்கிறாய்? And how are you in your mind? செயலில் எப்படி இருக்கிறாய்? How are you in your deeds? நீ உலகத்துக்கா தேவனுக்கா யாருக்கு ஊழியம் செய்கிறாய்? Are you serving the world or are you serving God? கத்தரி பின்பற்றுகிறாயா விக்கிரகத்தை பின்பற்றுகிறாயா? Are you following our God or are you following the idols? உன்னுடைய நினைவுகள் எப்படி இருக்கிறது? How are your thoughts? நீ துதிக்கிறாயா சபிக்கிறாயா? Are you praising or are you cursing? உன்னுடைய உதட்டின் நிலவரம் என்ன? இருதயத்தின் நிலவரம் என்ன? What is the state of your lips? What is the state of your heart? எல்லாரும் பைபிள் மூடி கொஞ்ச நேரம் முழங்கால் நிக்கலாம். All of you close your Bibles, be on your knees. டைரிலாம் மூடிருங்க, சப்ஜெக்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு. Close your diary, the subject is over. கத்தருடைய ஆவிதான் இனிமேல் ஆளுகை செய்ய வேண்டும். Now the spirit of God only must reign. யாரையும் பாக்காதீங்க. Don't look at anybody. ஒரு அஞ்சு நிமிஷம் முடிந்த முழங்கால் போட்டு, கத்தாவே நான் தான் சுவாமி இந்த நபர். If possible, be on your knees for 5 minutes, say, oh my God, I am that person. வசனம் பேசுகிறேன், ஆனா துன்மார்க்க என்ன விட்டு போகலையே. I speak the word of God, but wickedness has God not gone out of me. பரிசுத்த ஸ்தலத்துக்கு வருகிறேன், துன்மார்க்க என்ன விட்டு போகலையே. I come to the sanctuary, but the wickedness has not gone from me. நான் துதித்தேன், அதே நேரத்தில் மற்றவர்களை சபித்தும் இருக்கிறேன். I praise, but at the same time, I curse the others. பின்மாற்றத்தை நான் நேசிக்கிறேன், கத்தருக்காக நிக்கிறவர்களையும் நான் நேசிக்கிறேன். I love backsliding, I also love the people who stand for our God. கொஞ்ச நேரம் கண்களை மூடுவோம். For some time, let's close our eyes. முடிந்தால் முழங்கால் போடுங்க. If possible, be on your knees. ஒன்னு தெரியுமா? Do you know one thing? இந்த ரெட்டை தன்மைதான் உன் சுகத்தை தடுக்கிறது. This double-minded attitude is spoiling your health. இந்த ரெட்டை தன்மைதான் நீ செய்கிற காரியங்களை வாய்க்க விடாமல் தடுக்கிறது. This double-minded attitude is preventing you to become prosperous. இந்த ரெட்டை தன்மைதான் உன்னுடைய ஆசீர்வாதத்தை தடுக்க வாய்ப்பை கொடுத்து விடுகிறது. And this double-minded attitude gives a chance to hinder your blessings. இந்த ரெட்டை தன்மைதான் செய்வினைகள் மந்திரியங்கள் உனக்குள்ளே போராட அனுமதி கிடைத்து விடுகிறது. This double-minded attitude, it only allows the conflict of witchcraft and sorcery in you. இந்த ரெட்டைத்தன்மை இருக்கிறதுனால தான் பிசாசு உன் வீட்டிலே புகுந்து போராடுகிறான். Only because you have this double-minded attitude, the devil enters your home and is striving. இந்த ரெட்டைத்தன்மை இருக்கிறதுனால தான் பிசாசு உன் ஊழியத்திலே கூட ஒரு அசைவை, உன் நம்பிக்கையிலே அழைப்பிலே கூட ஒரு அசைவை உண்டு பண்ணி விடுகிறான். Only because you have this double-minded attitude, the devil is making you to shake in your ministry and also causes a doubt in your calling. ஒரு 10 நிமிஷம் முழங்கால் முடிய போடலாம். 10 minutes, let's be on our knees. முடிந்த கண்ணை திறக்காதீங்க. And please don't open your eyes. நான் இங்கே ஒரு தராசை காண்கிறேன். I see a scale, a balance. ஒரு பெரிய தராசு. A big balance. நான் உன்னை நிறுத்து பார்த்தேன், நீ நிறைவா இல்லை. ஆனபடினால் உன் ராஜ்யத்துக்கு முடிவுண்டாக்கினேன் என்று ஒரு ராஜாவை பார்த்து கர்த்தர் பேசினார். Regarding a king, a Lord said, I weighed you, but I did not see the fullness. Therefore, I put an end to your kingdom. என்னையும் உன்னையும் கர்த்தர் நிறுத்து பார்த்தால் நமக்குள்ள இரட்டைத்தன்மையில் எது அதிகமாக செயல்படுகிறது? If our God weighs you and me, which is functioning more, the double-minded attitude? நீ அழுதால் நலமா இருக்கும். It will be good if you weep, cry. அது தேவனுடைய இரக்கத்தை உனக்கு கொண்டு வந்து விடும். That will bring the mercies of God for you. மனிதனை ஏமாற்றலாம், தேவனை ஏமாற்ற முடியாது. You can cheat man, but you can never cheat our God. திருப்பி அவர் உன்னை ஏமாத்தினார்னா நீ இருக்க மாட்டாய். If he will cheat you, you can never be. சொல்லப்பட்ட காரியங்களில் எல்லாம் எனக்குள் இல்லாவிட்டாலும் சில காரியங்கள் எனக்குள் இரட்டைத்தன்மையை நான் சில சூழ்நிலைகளில் வெளிப்படுத்தி இருக்கிறேன் சொல்றவங்க மட்டும் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். Those who say, all the things which were told, though all are not in me, yet I reveal certain things in this double-minded attitude. Such people, lift up your hand. இல்ல, அநேக காரியங்கள் எனக்குள் இருக்கிறது என்று ஒத்துக்கொள்ளுகிறவர்களும் நீங்கள் கரங்களை உயர்த்துங்கள். Those who accept many things are in me, you also can lift up your hand. தேவன் இரக்கமுள்ளவர். Our God is merciful. மன உருக்க உள்ளவர். He is compassionate. இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலைக்காக தான் இந்த வார்த்தை வருகிறது. This word is coming to give you a deliverance today. உனக்குள்ள இருக்கிற சவுலின் நேசம் வெளியே போகட்டும். Let the love of Saul go out
உனக்குள்ள இருக்கிற சபித்தலின் ஆவி வெளியே போகட்டும். Let the spirit of cursing go out of you. உனக்குள்ள குளிர் தன்மை வெளியே போகட்டும். Let the cold state go out of you. உனக்குள்ள இருக்கிற துன்மார்க்கம் வெளியே போகட்டும். Let your wickedness go out of you. உனக்குள்ள இருக்கிற யூதாசின் தன்மை வெளியே போகட்டும். The attitude of Judas in you, let it go. நீ மனதில் இல்ல மாம்சத்தில் கத்தருக்காக நிற்கிறவனாய் மாறவேண்டும். You have to be a man standing not in the mind but in the world. நீ உலகப் பொருளுக்கல்ல தேவனுக்கு ஊழியம் செய்யவேண்டும். You have to serve God and not the world. நான் திரும்பவும் சொல்லுகிறேன். I repeat. உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுப்பது இந்த ஆவிதான். It is this spirit that hinders your blessing. உன் சுகத்தை தடுப்பது இந்த ஆவிதான். It is this spirit that hinders your health. உன் வளர்ச்சியை தடுப்பது இந்த ஆவிதான். It is this spirit that hinders your growth. நீ இரட்டைத் தன்மையை மாற்றி தேவனுடைய பாதத்திலே வந்து விழு. இன்றையிலிருந்து ஆசீர்வாதத்தின் வாசல் திறக்கப்படும். Change your double-minded attitude, fall at the feet of our Jesus. நீ செய்வது The door of blessing will be opened for you. நீ செய்வது வாய்க்கும். What you do will prosper. கத்தர் உனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்பி காரியங்களை வாய்க்கப் பண்ணுவார். The Lord will send an angel before you and make your thing to prosper. உனக்கு எதிரான சோதனை சூழ்நிலைகள் சாதகமாய் மாறும். Unfavorable situation will become favorable. உன்னோடு போராடின ஆவி விழுந்து போகும். The spirit that strove with you will fall. இதோ தேவன் நம்முடைய மத்தியிலே எழுந்தருளி. Our God is risen amidst us. ஒரு அபிஷேகத்திலே நீ கத்தருக்கு மாத்திரம் ஊழியம் செய்கிறவனாய் மாறுவாய். In an anointing you will become a person serving our God alone. இனிமேல் நீ ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஊழியம் செய்ய விடமாட்டார். It's worth you will not serve two masters. God will not allow that. திரும்பக்கு சர்வக்கு திரோனியோ இசம்மால் ஆலமிருமக்கு மாத்திரமே ஊழியம் செய்து உம்மை மாத்திரமே செய்து உம்மை மாத்திரமே நேசிக்கிற மாத்திரே ரெண்டு எஜமானுக்கு அல்ல உலகத்துக்கு அல்ல ஆண்டு ரெட்டை தன்மை நீக்கு பண்ணுவாரு. கெஞ்சுகிறோம் 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 கெஞ்சுற 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 ஆண்டுரே விளக்கத்தை காட்டு மாட்டுரே இந்த கெஞ்சுற ஆண்டுரே இந்த கெஞ்சுற ஆண்டுரே விளக்கத்தை காட்டு மாட்டுரே ஆண்டுரே விளக்கத்துக்கோ கெஞ்சுற கிருபைக்கோ கெஞ்சுற மனவுருக்கத்துக்கோ கெஞ்சுற ஆண்டுரே மன்னியும் 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 என்னுடைய ஆசீர்வாதத்துக்கும் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் ஆவிக்குரிய எழுச்சிக்கும் தடையா இருப்பது எனக்குள் இருந்த இரட்டை தன்மை என்பதை நான் புரிந்து கொண்டேன் சொல்றவங்க மட்டும் கைகளை உயர்த்துங்க. Those who have understood that the double-minded attitude only is a hindrance for my spiritual growth, maturity, the blessings and the progress, you can lift up your hands. அப்படியே கண்ணை மூடி ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து இயேசப்பா நான் ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செஞ்சு நான் நரகத்துக்கு போக விரும்பல. உமக்கு மாத்திரம் உமக்கு மாத்திரம் உமக்கு மாத்திரம் ஊழியம் செய்து உம்மை சந்திக்க வாஞ்சுகிறேன் சொல்லுங்க. Close your eyes, fall at the feet of our Jesus and say, oh my Jesus, my Father, I don't want to serve two, I don't go to hell. I want to serve thee, serve thee, serve thee alone, thee alone. உம்மையே நேசிப்பேன். I will love thee alone. உம்மையே பற்றிக்கொள்வேன். I will hold on to thee alone. உம்மையே சேவிப்பேன். I will serve thee alone. திரும்பக்கு சர்வக்கு திரோனியோ திரும்பக்கு சர்வக்கு திரோனியோ நீ தீர்மானம் எடுத்து ஆவியானவருக்கு இடம் கொடுக்க ஆரம்பித்த உடனேயே உன்னோடு போராடின வல்லமை விலக ஆரம்பிக்கிறது. When you take a decision and surrender, immediately the power that's wrong with you will flee away. Hallelujah. 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 கர்த்தர் உன்னோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். The Lord is speaking to you. நீ அந்நியன் அல்ல. You're not a stranger. நீ அழைக்கப்பட்டவன். You're called. நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன். You're chosen. நீ முத்திரிக்கப்பட்டவன். You're sealed. கர்த்தர் உன்னை விடமாட்டார். The Lord will not leave you. உன்னோடு அவர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். The Lord has come for your name. திரும்பக்க சர்வக்கு திரும்பக்க ஆண்டவரே நான் தெரிந்து கொள்ளப்பட அழைக்கப்பட்ட பற்றிக்கொள்வேன்.
Sidaba Haryana. My Jesus, Thiruvathu Sherebakkunnonyo. Ama. Varuda kanakai, indha rendu ejamanudaiya uliyam, ya valkaila adhigamai aakramithadai naan unarugiren. I feel for years together, serving two masters has been really prevailing in me. Ippudhu kettabudhu thavari enbadai unarundhuvitan. Now when I heard, I realized it is fault. Naan adai eppidi viduvadu? How do I give it up? Naan eppidi devanukkumattum uliyam seyvadai payirchivipadu? How can I train myself, exercise to serve my God alone? Nee bayapadada. Don't be afraid. Kattar adukku oru kirubaiyin aaviyai pottharuvar. Our Lord will give the spirit of grace for you now. Oru devanudaiya vallamai ippudhu alavillamal erangum. Now the power of God will come without measure. Indha abishayakam, nee devanukkumatram seyvai seyya unakku arul chayyo. This anointing will help you to serve our God alone. Kattarai matram nesikka abishayaka udavi seyyo. This anointing will help you to love our God alone. Kattarai matram thudikka, kattar indha abishayathin unakku udavi seyvar. Our God will help you through this anointing to praise our God alone. Yesu oruvane ejamaan. Jesus alone is the master. Balabariyana, balakarabakarabakarabak. Thiruvathu Sherebakkunnonyo. Yesuva, neer oruvane master. My Jesus, thou art alone the master, God King. Thiruvathu Sherebakkunnonyo. Yesuva, isappo. Oorikkiruva, asirvadu vaadire, devathul poi kaarithai vaikku cheyyabudiya. Gendire. Kenjiro vaadire, Thiruvathu Sherebakkunnonyo. Amelo, kiruba, Thiruvathu Sherebakkunnonyo. Oorikkiruva, Thiruvathu Sherebakkunnonyo. Thiruvathu Sherebakkunnonyo. Parisuthare, Thiruvathu. Ethanaver oppukudukireergal priyamanavale. Valiable Lord, how many of you will surrender? Andavare, neerdan enakku ejamaan. Oh my God, thou art alone my master. Vera yaarai naan sevikkamaatte. I will never serve anybody else. Vera yaarai nesikkamaatte. I will not love anyone else. Thank you Lord. My Jesus, I love thee alone. My Jesus, we love thee alone. Thiruvathu Sherebakkunnonyo. Andavare, Yesuve, ummai maatrame nesippen. Kattarudaiya vallamai nammudaiya mathiyil irangikondirukkirathu. The power of God is descending on us. Andavarathil adimiyaga oppukoduthuvidu. Surrender yourself as a bond servant to our God. Inimel nee irandu ejamanukku ooliyam seyya mudiyadhu, vidamaatar. Cannot touch the Lord, serve two masters. He will not give room. Thiruvathu Sherebakkunnonyo. Thiruvathu Sherebakkunnonyo. Oh my God. Amen. Kuyavan kai kalimannai poo Deva ummida oppuvithe. Kuyavan kai kalimannai poo Deva ummida oppuvithe. Undan manadin padi ennai vanaindidume. Undan manadin padi ennai vanaindidume. Yejamane, umakku naan adimai ennu. Umakku naan adimai ennu. Kuyavan kai kalimannai poo Deva ummida oppuvithe. Kuyavan kai kalimannai poo Deva ummida oppuvithe. Undan manadin padi ennai vanaindidume. Undan manadin padi ennai. Yejamanave, umakku naan adimai ennu. Yejamanave, umakku naan adimai ennu. Yejamanave, umakku naan adimai ennu. Yejamanave, yejamanave, umakku naan adimai ennu. Yejamanave, umakku naan adimai ennu. Yejamanave, umakku naan adimai ennu.
Hallelujah, hallelujah, hallelujah. Rikabani, arabana, rikabani. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துட்டீங்களா? Have you taken a decision today? நான் காண்கிறேன். I see. நீ எடுக்கிற முடிவின் படிதான் தேவன் உன் பட்சத்தில் வருவது, சாத்தான் உன்னை விட்டு விலகுவது. According to your decision, our God will come on your side. Devil will go away from you. உனக்கு தீங்கு செய்ய முடியாத ஒரு வல்லமை உனது வலதுபுறத்தில் நிற்கிறது. நீ சரியாகும் போது அது தெரித்து ஓடிவிடும். A power is standing by your side to do evil to you. But when you take the right decision, that will run away. எத்தனை வாலிபர்கள் இனிமேல் என் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் மாத்திரமே எனக்கு எஜமான் என்று ஒத்துக்கொள்கிறீர்கள்? How many youngsters accept hereafter in my life, my God alone is my master? எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள்? How many of you accepted? அப்படியானால் அந்த எஜமான் இப்பொழுது உன்மேல் ஆளுகை செய்வார். If so, the master will rule over you now. அபிஷேகத்தினால் உன் வாழ்க்கை முழுவதும் அவர் கட்டுக்குள் கொண்டு வருவார். By the authority, he will control your entire life. எத்தனை பெற்றோர்கள் கர்த்தரை எஜமானாய் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? How many parents accept your Lord as your master? ஆண்டவரே, என்னுடைய தொழிலுக்கு நீதான் எஜமான். Oh my God, thou art the master for my occupation. என்னுடைய குடும்பத்துக்கு நீர்தான் எஜமான். Thou art the master for my family. என்னுடைய விசுவாசத்துக்கு நீர்தான் எஜமான். Thou art the master for my faith. ஆமென். எத்தனை பேர் அப்படி ஒப்புக்கொடுக்கிறீர்கள்? How many of you accept? உன்தன் மனதின்படி என்னை வணைந்திடுமே. உன்தன் மனதின்படி என்னை வணைந்திடுமே. எஜமானே, உமக்கு நான் அடிமை என்று. எஜமானே, உமக்கு நான் அடிமை என்று. உன்தன் மனதின்படி என்னை வணைந்திடுமே. உன்தன் மனதின்படி என்னை வணைந்திடுமே. எஜமானே, உமக்கு நான் அடிமை என்று. உமக்கு நான் அடிமை என்று. உன்தன் மனதின்படி என்னை வணைந்திடுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஆவியில உணர்கிறேன், பிசாசின் பிடி தளர்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. I feel in my spirit that the hold of the devil is just becoming weaker. உன் பிள்ளைகள் மேல இருக்கிற அவனுடைய ஆளுகை தளர்ந்து கொண்டிருக்கிறது. His reign over your children is becoming weak and faint. உன் தொழிலில் இருக்கிறதான அவனுடைய பிடி தளர்ந்து கொண்டு வருகிறது. His hold in your job is weakening. உன் சரீரத்தில் இருக்கிற அவனுடைய கட்டுகள் அவிழ்ந்து கொண்டிருக்கிறது. His bonds in your body are loosened. எஜமான் அவராக மாறிக்கொண்டு வருகிறார். And our God is becoming your master. எனக்கு ஒரு ஆசை. I've got a desire. இந்த கூட்டம் முடிந்து போகும்போது, after the meeting is over, உன் எஜமான் இயேசுவா இருந்து வெளியே போகவே. Your master is going to be our Jesus and you are going to go. அவர் உன் எஜமான் சொன்னா உன்னுடைய ஆளினால் அவர்தான். If he is your master, right from his birth, everything he is only. அதுக்கு பின்பு உனக்கு தோல்வியே கிடையாது. Then there is no failure at all. ஆனால் நீ உண்மையாக இருக்க வேண்டும். But you are to be faithful. எத்தனை பேர் கர்த்தரை மாத்திர நேசிப்பேன் சொல்றீங்க? How many of you say, love my Jesus? கர்த்தரை மாத்திர சேவிப்பேன் எத்தனை பேர் சொல்றீங்க? I will serve my only my Jesus. சரணின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவே, அன்றே உம்மையே நான் சேவித்திடுவே. உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவே, அன்றே உம்மையே நான் சேவித்திடுவே. சாரவுளின் ரோஜாவே, பள்ளத்தாக்கில் இல்லையே, உம்
அன்பு எத்தனையோ ஆச்சரியம் சரோவின் ராஜாவே பள்ளத்தாக்கிலே அன்பு எத்தனையோ ஆச்சரியம் உம்மை மாத்திரம் நான் நேசித்தீடுவே அன்பு உம்மையே நான் சேவித்தீடுவே உம்மை மாத்திரம் நான் நேசித்தீடுவே அன்பு உம்மையே நான் சேவித்தீடுவே உம்மை மாத்திரம் நான் நேசித்தீடுவே அன்பு உம்மையே நான் சேவித்தீடுவே உம்மை மாத்திரம் நேசித்தீடுவே அன்பு உம்மையே நான் சேவித்தீடுவே உம்மை மாத்திரம் நேசித்தீடுவே அன்பு உம்மையே நான் சேவித்தீடுவே என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே நீ சில உடன்படிக்கைகளை பண்ணி இருக்கிறாய். When you hear my words itself, you have made certain covenants. என் ஆவி அருளப்படும் பொழுது நீ சில தீர்மானங்களை எடுத்திருக்கிறாய். When my spirit was poured upon you, you have taken certain decisions. நான் இந்த கூட்டத்தில் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறேன். I will give you a promise for you this week. நீ எடுத்த தீர்மானத்தை நிறைவேற்ற என்னுடைய கரம் உன்னோடு இருக்கும். My hand will be with you. நீ எடுத்த பிரதிஷ்டையை நிறைவேற்ற என்னுடைய ஆவியானவர் உண்மையில் நிலை கொண்டிருப்பார். என் நாமத்தை உன் மூலமாய் வெளிப்படுத்துவேன், மகிமைப்படுத்துவேன், உனக்குள் நான் மேன்மைப்படுவேன். இது ஒரு அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆவிக்குரிய நேரம். This is a wonderful, blessed, spiritual time. ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பிரசங்கம் கேட்பது முக்கியம் அல்ல. It is not important to hear the sermon for 1 hour or an hour and a half. அதனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளக்கூடிய அருமையான நேரம். The wonderful time to receive its power. கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்க ஆசைப்படுகிறார். Our Lord desires to give you the promises. உன் வழிகளை புதிதாக திறக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். Our Lord is prepared in order to open your ways new. நான் இந்த கூட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருகிறேன். I want to bring an end to this meeting. ஆனால் அதற்கு முன்பாக இன்னும் ஒரு சிலரை கர்த்தர் பலப்படுத்த வேண்டியது இருக்கிறது. But before that, our Lord wants needs to strengthen some people. இன்னும் ஒரு சிலரோடு கர்த்தர் ஆவியானவர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். The spirit of God is intervening with some people still. கர்த்தரை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் முழங்கால் படியடுங்கள். Those who say, I want my God to strengthen me, be on your knees. நீ வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லு. Just open your mouth and say one word. உம்மை மாத்திரம் நேசிப்பேன். I will love thee alone, my God. உம்மில் மாத்திரம் அன்பு கூறுவேன். My God, I will love thee alone. எல்லாரை பார்க்கலாம், இந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் நான் உம்மை நேசிப்பேன். I will love thee more than everybody here. வாலிப நாட்களில் நேசித்ததை காட்டிலும் இன்னும் அதிகமாய் என் இயேசுவே நான் உம்மை சேவிப்பேன். More than in my youth, my Jesus, I will love thee alone more. நீ வாழ்க்கைப்பட்ட நாட்களில் இருந்த உன்னுடைய நேசத்தை நினைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Our Lord says, I think of my love in the days when you were espoused to me. நல்ல worship பண்ணலாமே. And a good worship. நல்ல worship பண்ணலாம். Very good, beautiful worship. அழகா தேவனை நின்னு கர்த்தருக்குள்ள சந்தோஷப்பட்டு அப்படியே தேசத்தை அசைக்க கூடிய அளவில் ஆராதிக்கலாம். We can worship standing, rejoicing in our God. We can even shake our country. உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்துங்க. You just unite your mind. வேற ஒண்ணு நீங்க செய்ய வேண்டாம். Don't do anything else. எல்லாத்தையும் விட்டுருங்க.
Just leave everything. ஏசுவை நேசிப்பேன் மட்டு சொல்ல. I will love my Jesus alone, say that. எத்தனை பேர் அப்படி சொல்ல போறீங்க? How many of you are going to say that? I will love my Jesus alone. அமேன். ஏசுவை மாத்திரம் நேசிக்கிறேன். நான் ஏசுவை மாத்திரம் நேசிக்கிறேன். அவரை மாத்திரம் செவிக்கிறேன். I will serve my Jesus alone. அமேன். எத்தனை பேர் அப்படி உண்மையாய் ஒப்புக்கொடுக்கிறீங்க? How many of you will truly surrender? ஒரு கத்தர் நம்முடைய மத்திலே ஒரு நிறைவான வல்லமையோடு வந்திருக்கிறார். Our Lord has come amidst us with a fullness. அதனால் என்னால கூட்டத்தை நிறுத்த முடியல. That's why I'm not able to finish the meeting. வாயத்திரந்து எல்லாரும் அறிக்கை செய்ய சொல்ல, நான் என்ன உம்மை நேசிக்கிறேன் சொல்ல சொல்லுங்கிறார். He said, open your mouth and say, I love thee Jesus. He wants me to tell you that. அமேன். அமேன். அலெலூயா. வாயத்திரந்து சொல்லுங்க. Open your mouth and say, oh Jesus. அபிஷேகத்தோடு சொல்லுங்க. Say for anointing. விபாலாக்கார ராபாக்காத்துடாபாய். நேசிக்கிறேன். உம்மை மாத்திரமே நேசிக்கிறோம். உம்மை மாத்திரமே செவிப்பேன். ஏசுவை உம்மை மாத்திரமே நாங்கள் நேசிக்கிறோம், செவிப்போம். உமக்கு ஷர்மத்துக்குள்ளானே. My Jesus, Jesus, Jesus. அன்பு கூறுவேன் என்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். ஒரு ராட்சச பிறவி போன்ற கோலியாத்தின் வல்லமையை விட ஒரு பெரிய சக்தி அப்படியே முகங்குப்புற விழுகிறதை நான் காண்கிறேன். I see a big power making big Goliath, a giant figure, to fall down like that. சாத்தான் தோற்று போனான். Satan has been defeated. சாத்தான் விழுந்து போனான். Satan has been fallen. செய்வினைகள் முறியடிக்கப்பட்டு விட்டது. Sorcery has been defeated. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இனியும் ஆவலாய். 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு உள்ளத்தோடு அன்பு கூறு.
அவரை மாத்திரம் சேவிக்கத்தக்கதான ஒரு அன்பை உள்ளத்தில் ஊற்றினார். அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Our Lord has poured his love in our hearts to love our Jesus alone. So let's all praise him. Hallelujah. சோத்ரா. எனக்கு இனி நமக்கு இரண்டு எஜமான் கிடையாது. Henceforth no more two masters. நம்முடைய எஜமான் இயேசு. அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Our master is our Jesus alone. Therefore let's praise him. Praise the Lord. Praise the Lord. சோத்ரா. நம்முடைய எஜமான் நம்மை சேர்க்க வரப்போகிறபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Master is going to come in order to take us away. So let's all praise him. அந்த நாளுக்கென்று நம்ம எல்லாரையும் தகுதிப்படுத்த முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Let's all praise him to prepare us for that day. Praise the Lord. Praise the Lord. சோத்ரா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம். Let's praise God the Father, Son and the Holy Spirit. Praise the Lord. சோத்ரா. நல்ல ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை விழுவிட சமதம் கொண்டு வந்த கர்த்தாவே, எடுத்த ஆண்டவர்களுக்கு ஜெபிக்கிற சமூகத்தை இன்பமாக்கி தந்தபடி நமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒருவன் இரண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்யக்கூடாது, முடியாததான வார்த்தையின் மூலமா எங்களோட பேசினதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேவனாக அன்பு கூற வேண்டும் கர்த்தாவே. உலகத்தை அல்ல, உண்மை மட்டும் அன்பு கூற வேண்டும் என்றான வார்த்தையின் மூலம் எங்களோட பேசினபடிதான் நமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மாம்சத்தில் ஊழியம் செய்வது கர்த்தாவே, மனித ஊழியம் செய்த பற்றி எங்களோட பேசினதற்காய் ஸ்தோத்திரம். மனித ஊழியம் செய்வது அல்ல, மாம்சத்தை ஊழியம் செய்து ஆசிரியர் பெற்றுக்கொள்ள நாட்களை கத்தாவிட சின்னத்துக்கு உதவி செய்யணுமா சிபிகரங்க தாவே. மக்கள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல கத்தாவே, லோத்து போலகத்தாவே, நாங்கள் உலகத்தையும் ஏகிப்தை விட்டாலும் கூட அந்த ஏகிப்தோடைய உள்ளத்துல இருந்து தெளிதான வார்த்தை உங்களோட பேசினீர். நான் உலகத்தை விட்டாலும் கூட உலகமான ஜீத வரக்கூடாது கத்தாவே. துதித்தது சவிதோட ஜீத காணப்படக்கூடாது. இப்பொழுது துதித்து கொடுத்த உள்ளத்தை கத்தாவுடைய ஜீதனுக்கு அடுத்து தர வேண்டுமா சிபிக்கிற மாட்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல கத்தாவே, துன்மார்கன் துன்மானவன் ஜீத்தி செய்கிறான், ஆலித்து வருகிறான். அப்படிப்பட்ட அனுபவம் அல்ல, அப்படிப்பட்ட அனுபவத்தில் விடுவிக்கப்பட இந்த காலவழி அபிஷேகத்தை தந்திரன் விசுவாசிக்கிறான். ஸ்தோத்திரம் 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 கத்தாவே. அப்படிப்பட்ட அனுபவத்தோடு காணப்பட கர்த்தாவே சீடமா சிபிக்கிறோம். அது மட்டுமல்ல, யோனத்தானை பற்றி வாசிக்கும் போது தாவீதையும் நேசிக்கிறான், அதே வேளை கர்த்தாவே சவுலையும் நேசிக்கிறான். அப்படிப்பட்ட அனுபவம் மாற வேண்டும் கர்த்தாவே. உம்மை மட்டும் நேசிக்கிறான உள்ளத்தை கட்டத்தர வேண்டுமா சிபிக்கிறோம். பிரபலக துருவிகிற பௌஷராக ரபலக துரா யூதாச போல கத்தாவே. அன்பின் முத்தம் அல்ல, முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தான் அனுபவம் எங்களுக்குள்ள கத்தாவே இருக்கக்கூடாது. அன்பின் முத்தத்தோடு ஒரு கூட வாழ்த்துடன் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட அனுபவத்தோடு ஐக்கியத்தோடு ஜீவிக்க கடத்த உதவி செய்யுமா ஜீவிக்கிற கத்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட அனுபவம் மாறக்கூடியதான் அந்த அபிஷேகத்தை இன்றைகளை தந்தையுடைய விசுவாசிக்கிற கத்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உலகத்தை சேவிப்பதல்ல, உலகத்தை நேசிப்பதல்ல, தேவனாகிய கடத்தை மட்டும் சேவித்து உமக்கு மட்டும் ஊழியம் செய்ய கடத்த உதவி செய்யுமா ஜீவிக்கிறோம். உண்மையாகவே உமக்கு உண்மை சேவித்து உண்மை நேசித்து உமக்கு ஊழியம் செய்தால் சின்னங்களை சேர்க்க முடியாத சீக்கிரமாய் வரப்போக வெளிப்பட மட்டுமே இருப்பதாக. Hallelujah! 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 Hallelujah!